الشيطان الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: كل عمل ابن آدم يضاعف إلى 700 ضعف إلا الصوم، الصوم لي وأنا أجزي به. أو كما قال عليه الصلاة والسلام: بكتر اتشخنم سرب جيب دياورنم آهية எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லருளால் துவக்கம் செய்கிறேன். அவனின் பேரருளும் பெரும் கருணையும் நமது அருமை நாயகம் அஹமது முஸ்தபா முஹம்மது முஜத்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் அடுக்கு ஒற்றை பின்பற்றி ஒழுகி வந்த உத்தம சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அவர்களை அடுத்து வந்த தாபிஈன்கள் தபஈத் தாபிஈன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் அல்லாஹுவை அறிந்த ஆரிஃபங்கள் அனைவர்கள் மீதும், அதிலும் குறிப்பாக அல் மஹ்பூப் சுப்ஹான ஷேக்னா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி குத்தஸல்லாஹு ஸிர்ஹுல் அஸீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீதும், நாகூர் ஷரீஃபிலே நல்லடக்கமாக இருக்கக்கூடிய நமது ஷேக்னா ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீதும், கீழக்கரை அருசியா தெக்காவில் நல்லடக்கமாக இருக்கக்கூடிய நமது ஷேக்னா அல் ஆரிஃபுல் காமில் மௌலுல் கௌம் எஜமான் ஷேக்னா ஹலூத் நாஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீதும், அவர்களின் ஹலீஃபா நாயகங்களான கம்பம் ஷேஹ்னா ஜல்வத் நாஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீதும், அவர்களின் ஹலீஃபா நாயகமும் நமது ஆன்மீக தந்தையுமான ஷேஹ்னா அம்பா நாஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீதும், இந்த புனித மிகுந்த ஊரிலே நல்லடக்கமாக இருக்கக்கூடிய நாதாக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நமது ஷேஹ்னா உமர் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அவர்களின் பொருட்டால் நம்மவர் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பக்தி இல்லாதவனை பாலாசை உள்ளவனை பகரும் ஷரகு நெறி பண்பு இல்லா பாவியனை முக்தி தரும் ஞான நிலை மோனமும் இல்லாதவனை முகம்பாரும் இம்மிரசூல் பேரர் மஹீத்தீனை நிஷ்ட செய்யும் சாதனங்கள் நிறையாதிருப்பவனை நீங்கா தவம்புரிய நிதமுனையாதவனை துஷ்ட அகம்பாவமதை சுட்டறியாதுள்ளவனை துய்தாக்கும் ஔதரசர் பேரர் ஷாஹுல் ஹமீதே கூட்டுவுப்பீர் சன்மார்க்கம் கொல்லுவுப்பீர் நல்லொழுக்கம் ஊட்டுவுப்பீர் பொன்னருளை ஓங்குவுப்பீர் இன்பநலம் சூட்டுவுப்பீர் உம்மலர்தால் தோற்றுவுப்பீர் ஞானநெறி காட்டுவுப்பீர் முக்தி நிலை கல்வத்து நாயகமே கூட்டுவுப்பீர் சன்மார்க்கம் கொல்லுவுப்பீர் நல்லொழுக்கம் ஊட்டுவுப்பீர் பொன் அருளை ஓங்குவுப்பீர் இன்பநலம் சூட்டுவுப்பீர் உம்மலர்தால் தோற்றுவுப்பீர் ஞானநெறி காட்டுவுப்பீர் முக்தி நிலை ஷேஹ்னா ஜல்வத்து நாயகமே கூட்டுவுப்பீர் சன்மார்க்கம் கொல்லுவுப்பீர் நல்லொழுக்கம் ஊட்டுவுப்பீர் பொன் அருளை ஓங்குவுப்பீர் இன்பநலம் சூட்டுவுப்பீர் உம்மலர்தால் தோற்றுவுப்பீர் ஞானநெறி காட்டுவுப்பீர் முக்தி நிலை ஷேஹ்னா அம்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கண்ணியத்திற்கும் சங்கைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியாதைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சிகளை ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதே மார்ந்த சலாமினை முதன் முதலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் அல்லாஹ்வை பயந்து அவன் நமக்கு விதித்த கடமைகளை முறையாக நிறைவேற்ற வேண்டுமாய் முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே வசியத்து செய்து கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களே, இன்று புனித மிகுந்த ரமலானுடைய
13வது இரவிலே விட்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து தஃப்சீர் செய்து வருவது போல நேற்றைய தினம் வசீலா சம்பந்தமாக உள்ள ஆயத்தை எடுத்து அதிலே நாம் சில விளக்கங்களை பார்த்தோம். அதில் இன்னும் சில விளக்கங்கள் இருக்கிறது என்ற காரணத்தினால் அதையே இன்றும் நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அன்பு சகோதரர்களே, நேற்றைய தினம் வசீலாவிற்குரிய ஆயத்தாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே, யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ வபுதகு இலைஹில் வசீலத வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி லஅல்லக்கும் துஃப்லிஹூன் என்று சொல்லி காட்டுகிறான். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தக்குல்லாக அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஒபுத்தகு இலைகள் வசீலத்தை அவனின் பக்கம் சேர்க்கக்கூடியதாவான ஒரு துணை சாதனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை பார்த்து தேடி தெரிந்து அப்படி ஒரு துணை சாதனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். வஜாஹிதோ ஃபீ ஸபீலிஹி, அதற்கு பிறகு அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் ஜஹாது செய்யுங்கள். மனப்போராட்டத்தின் மூலமாக அதா அதுவிக்க நஃப்சு கல்லத்தி பைன ஜம்பை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதுபோல உங்களுக்கு உள்ள விரோதிகள் எல்லாம் வேறு வெளியில் இருக்கின்ற விரோதியெல்லாம் சின்ன விரோதிதான். மற்ற வைரிகளை விட உங்களுடைய இரண்டு விழாப்புறங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உள்ளம் என்ற ஒரு விரோதி இருக்கிறானே, அந்த விரோதி தான் மிக பெரிய விரோதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த விரோதியோடு நீங்கள் போராட்டம் நடத்தி வெற்றி காணுங்கள். இப்படி செய்தால்தான் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் ஜெயசீலர்களாக மாற முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முதலாவதாக ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தக்வா ஷரியத்தை பேணிக்க ஷரியத்தினுடைய நடவடிக்கைகளை எடுத்து நடக்க வேண்டும். மூன்றாவதாக தரீக்கத்துடைய அமைப்புக்கு வந்து இன்னும் ஒரு படி முன்னேறுவதற்காக வேண்டி மேலோங்குவதற்காக வேண்டி மஷாயிகுமார்களுடைய தரீக்கத்துடைய ஷேகுமார்களுடைய சகவாசத்தை அண்மி அவர்களோடு நெருக்கம் வைத்து கொண்டு அதன் மூலமாக நீங்கள் இறைவனை சேருவதற்குரிய முயற்சிகளை கையாளுங்கள். அதற்கப்புறம் அதோடு நீங்கள் விட்டுவிடாமல் உங்கள் ஷேகுமார்கள் சொல்லக்கூடிய அமைப்பின்படி நடந்து உங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கான முறைகளிலே நீங்கள் ஈடுபடுங்கள், ஜிஹாது செய்யுங்கள். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி இந்த நான்கு வகையான தன்மைகள் இருந்தால்தான் அவன் வெற்றி வாகையூடையவனாக ஆக முடியும் என்ற கருத்தை அந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி காட்டினான். அன்பு சகோதரர்களே, குர்ஆன் ஷரீஃபிலே இந்த வசீலா என்ற வேறு சில விஷயங்களை நாம் நேற்று பேசினோம். அதை லேசாக சுருக்கமாக ஒரு தடவை திருப்பி சொல்லிவிடலாம் என்று நினைக்கிறேன். இந்த வசீலா என்று சொல்லப்படுகிற இந்த உதவி சாதனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை நீங்கள் நெருங்குவதற்கு, அல்லாஹுவை நீங்கள் அடைவதற்கு ஒரு உதவி சாதனத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறானே, இந்த வசீலா என்ற இந்த விஷயத்தை குர்ஆன் ஷரீஃபில் இரண்டு இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அந்த இரண்டு இடங்களிலேயும் இறைவனை அன்பிப்பதற்கு, இறைவனை நெருங்குவதற்கு, அல்லாஹ்வை அடைவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய உதவி சாதனங்கள் தான், துணை சாதனங்கள் தான் அர்த்தம் என்பதை தவிர வேறு வகையான அர்த்தங்கள் இந்த ஆயத்தை பொறுத்தவரை, இந்த இரண்டு ஆயத்துக்களை பொறுத்தவரையுள்ள அந்த வசீலா என்பதற்கு வேறு அர்த்தங்கள் இல்லை என்பதை நாம் நன்றாக அறிந்தோம். ஏனென்றால் வசீலா என்பதற்கு பொதுவாக கிராமர் ரீதியிலேயும் நமது ஷரியத்துடைய பழக்க ஹதீஸுகள் ஆயத்துகளுடைய அமைப்பிலையும் மொத்தமாக பார்க்கிற நேரத்தில் அந்த வசீலா என்ற வார்த்தைக்கு மூன்று அர்த்தங்கள் இருப்பதை நாம் பார்த்தோம். வசீலா என்பதற்கு படித்தரம், பொதுவாக ஒரு அந்தஸ்து, இரண்டாவதாக அரசர்களிடத்திலே உள்ள ஒரு அந்தஸ்து கௌரவம், மூன்றாவதாக ஒரு பொருளை அடைவதற்காக வேண்டியுள்ள துணைச்சாதனமாக இருக்கக்கூடியவைகள் என்ற மூன்று அர்த்தமும் அகராதியில் இருப்பதை நாம் தெரிந்தோம்.
இது அகராதியில் இருப்பதை போன்றே ஷரியத் ரீதியிலையும் இந்த மூன்று அர்த்தமும் பொருந்தும் என்பதையும் நாம் தெரிந்தோம். அந்தஸ்து என்ற அர்த்தமும் அரசர்களிடத்திலே ஒரு கௌரவம் மரியாதை என்று சொல்கிறோமே அதுவும், அதாவது நம்மை பொறுத்தவரை ஷரியத்தை பொறுத்தவரை அல்லாஹ்விடத்தில் உள்ள ஒரு அந்தஸ்து என்று அதற்கு வாழ்த்து கொள்ளலாம். அரசர்களிடத்திலே உள்ள கௌரவம் என்று அகராதியில் அதற்கு பொருள் இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே உள்ள ஒரு மரியாதை, அல்லாஹ்விடத்திலே உள்ள ஒரு அந்தஸ்து என்று ஷரியத் ரீதியிலே அதற்கு நாம் அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். அப்படியெல்லாம் பார்க்கிற கட்டத்தில் வாங்கு துஆவிலே நாம் கேட்கிறோமே, ரப் அல்லாஹு ஆதி சையதனா முஹம்மதனில் வசீலத்த, முஹம்மதன் அல் வசீலத்த, ஆண்டவனே எங்களுடைய தலைவராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ வழங்க வேண்டும் அல் வசீலத்த என்று சொல்கிறோமே, அந்த அல் வசீலா என்பதற்குத்தான் அந்தஸ்து, கௌரவம் அல்லது அரசர்களிடத்திலே உள்ள ஒரு மரியாதை, அதாவது அல்லாஹ்விடத்தில் ஒரு தனிப்பட்ட முறையில் உள்ள ஒரு கௌரவம், ஒரு உயர்ந்த அந்தஸ்து என்றெல்லாம் அந்த அர்த்தம் சொல்கிறோமே, அந்த அர்த்தம் ஷரியத் ரீதியிலையும் பொருந்துகிறது. அதே நேரத்தில் அந்த அர்த்தத்தை இந்த ஆயத்தில் வைக்கக்கூடாது. வாங்கு துவாவில் வரக்கூடிய அந்த வசீலா என்ற வார்த்தைகளையும் வேறு ஹதீஸுகளை அது சம்பந்தமாக வருகிறது. அந்த இடங்களில்தான் கௌரவம் அந்தஸ்து என்ற பொருள் பொருந்துமே தவிர இந்த ஆயத்தில் வரக்கூடிய அல் வசீலா என்பதற்கு மூன்றாவது அர்த்தம் இருக்கிறது. ஒரு பொருளை அடைவதற்கு உதவி சாதனமாக இருக்கக்கூடியவைகள் என்று சொல்கிறோமே அந்த அர்த்தம்தான் பொருந்துமே தவிர வேறு எந்த மற்ற கௌரவம் அந்தஸ்து என்ற அர்த்தமெல்லாம் இந்த இடத்திலே பொருந்தாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரிந்த அப்படி என்பதற்குரிய காரணங்களையும் நாம் நேற்று தெரிந்தோம். ஏனென்றால் ஹதீஸில் தெல்ல தெளிவாக வந்தது என்பதையெல்லாம் நேற்று நான் ஹதீஸ் ரீதியாக வாசித்து காட்டினேன். இப்போது ஞாபகத்திற்காக லேசாக கோடிட்டு காட்டுகிறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லிவிட்டார்கள், அந்த வசீலா என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு அந்தஸ்து, அந்த அந்தஸ்து வேறு யாருக்கும் கிடைக்காது, நான் தான் அந்த அந்தஸ்துக்கு உரியவனாக இருக்கிறேன் என்று அவர்கள் வாயிலாக அவர்களே நேரடியாக சொல்லிவிட்டார்கள். அதுபோன்று குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லும்போது அசா ஐ யபஅதக ரப்புக்க மகாமன் மஹ்மூதா என்று சொல்கிறான். அல்லாஹே சொல்லி காட்டி விட்டான், நாயகமே உங்களுடைய ஆண்டவன் உங்களை ஒரு புகழுக்குரிய அந்த இடமாகிய அந்த புனிதமான இடத்துல எழுப்புவான் கண்டிப்பாக, அந்த இடத்திற்கு நீங்கள் தான் பொருத்தம் என்று அல்லாஹே குர்ஆன் ஷரீஃபிலே சூரத் இஸ்ராவிலே தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டான். அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் இந்த ஆயத்தில் அந்த அந்தஸ்தியை தேடுங்கள் என்று வைத்துக்கொண்டால் அது அவ்வளவு தூரம் பொருத்தம் இல்லை. ஏனென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரிய ஒரு அந்தஸ்தை நாம் கேட்கலாமா? கேட்க முடியாது. இறைவன் அதை நாடி நம்மை கேட்க சொல்வானா என்றால் அதையும் சொல்ல மாட்டான் என்ற அடிப்படையில் பார்க்கும்போதும் இந்த இடத்துல உள்ள இந்த ஆயத்தில் வரக்கூடிய இரண்டு வசீலா ரெண்டு ஆயத்து வருகிறதே, இந்த ரெண்டு ஆயத்தில் உள்ள வசீலா என்பதற்கும் அந்தஸ்து கௌரவம் என்ற அர்த்தமே அறவே வைக்க முடியாது, உதவி சாதனம் என்ற அர்த்தம்தான் வைக்க முடியும். இரண்டாவதாக பார்த்தோம், அப்படியே இருந்து கொண்டால் கூட அல்லாஹு தஆலா ஒரு வசீலா என்பதை நீங்கள் அவரிடமிருந்து தேடுங்கள் என்றிருந்தால் உத்துலுபு மின்ஹு இபுத்தபு மின்ஹு என்று வந்திருக்க வேண்டும், அல்லது இபித்தபு எழுந்தபு என்று வந்திருக்க வேண்டும், இலா வந்திருக்கக்கூடாது என்பதையும் நாம் அறிந்தோம். எனவே இந்த இலா வந்ததின் காரணத்தினால் அதற்குரிய அர்த்தம் என்னவென்றால் இபுத்தபு அல் வசீலத்த இலைஹி என்பது அதனுடைய பொருளாக நாம் கொள்கிறோம். அவனளவிலே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு துணை சாதனத்தை, ஒரு நெருக்கத்தை அல்லது நெருக்கி வைக்கக்கூடியதை நீங்கள் தேடுங்கள் என்பது பொருள். அன்பு சகோதரர்களே, வசீலா என்பதற்கு இரண்டு வகையான அர்த்தம் இருக்கிறது. ஒன்று நெருக்கம், மஸ்தர் என்று சொல்லுவோமே அந்த மஸ்தராக வருகிறது, வசல எசிலு வசீலத்தன் என்றும் வருகிறது. வசல எசிலு வசீலத்தன் வாசில் என்பதிலே வந்து இசு ஃபாயிலாக வருகிறது, அதாவது ஃபைல் வதனிலே மிக அதிகமாக நெருக்கி வைக்கக்கூடியது என்று சொல்கிறோம் அல்லவா, ரஹீம் போல, ரஹீமா ரஹீமத் என்று சொல்கிறோமே அதே போல வசீலத், ரஹீமத் என்பது மிக பாசம் காட்டக்கூடியவள் என்று அர்த்தம் செய்வதைப் போல வசீலத் என்றால் மிகவும் அதிகப்படியாக சேர்த்து வைக்கக்கூடியது, நெருக்கி வைக்கக்கூடியது என்ற அர்த்தம் அதற்கு கொள்ளலாம். அப்படி இருக்கிற கட்டத்தில் யாயுல்லதீன ஆமனு இபுத்தகுல் வசீலத்த இலைஹி என்று வந்திருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹு தஆலா இலைஹி என்பதை முற்படுத்தி வசீலா என்பதை பிற்படுத்தி சொல்லியிருக்கிறார் என்பதைத் தவிர வேறு அந்த அர்த்தங்களெல்லாம் வைக்க முடியாது. அந்தஸ்து என்றோ அல்லது கௌரவம் என்றோ அந்த கௌரவத்தை தேடுங்கள் என்றோ வைத்து அர்த்தம் வைத்தால் மின்ஹு என்றோ அல்லது இந்தஹு என்றோ
அதற்குரிய செலத்தல் ஃபெயல் அமைந்திருக்க வேண்டும், ஜருடைய எழுத்துக்கள் அமைந்திருக்க வேண்டும் என்பதையும் நாம் நாட்டி தெரிந்தோம். எனவே அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே சேருவதற்குரிய உதவி சாதனத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கட்டளையிட்டு வைத்திருக்கிறான். அவனை நேரடியாக நாம் தொழுவதை விட, அவனை நாம் நேரடியாக வணங்குவதை விட, அவனை நாம் நேரடியாக அடைவதை விட ஒரு வசீலாவை வைத்து அடையுங்கள் என்றுதான் அவருடைய விருப்பம் என்பதை இந்த ஆயத்திலே தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், எந்த மனிதர்களும் நேரடியாக தன்னை அடைய முடியாது என்று, அடையக்கூடாது என்பது அவருடைய நோக்கமோ என்னவோ தெரியவில்லை. அதற்காக இந்த ஆயத்தில் இப்படி தெளிவாக சொல்லிவிட்டான். சாதாரண இடங்களில் சாதாரணமாக நமது விஷயங்களை பார்க்கும்போது கூட, இந்த உலக விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட, ஒரு உதவி சாதனம் இல்லாமல் ஒருவருடைய நெருக்கத்தை அடையாமல் நாம் ஒரு காரியத்தை செய்ய முடிவதில்லை என்பதை நான் உதாரண ரீதியாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லோருக்கும் தெள்ள தெளிவாக தெரிந்த விஷயம். ஒரு பெரியாரிடம் பேச வேண்டுமானால், ஒரு பெரியவரிடம் ஒரு விஷயத்தை நான் வைக்க வேண்டுமானால், அதற்கு கீழுள்ள ஒருவரை பிடித்து சில அவரின் மூலமாக சில விஷயங்களை சாதித்து அதற்கு பிறகுதான் அந்த பெரியவரை நான் அடைய முடிகிறது என்பதையெல்லாம் நாம் நம்முடைய நடவடிக்கைகளிலே நமது பழக்க வழக்கத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் அல்லாஹும் என்ன செய்கிறான் என்றால், என்னை நீங்கள் நேரடியாக அடைவதை விட வசீலாவின் மூலமாக வாருங்கள், அதற்கப்புறம் நீங்கள் என்னோடு நேரடியாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்ற கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முதல்ல அப்படி சொன்னால் ஈமான் கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் தக்வாதாரிகளாக சரியத்தை பேணி நடங்கள், அதற்கு பிறகு ஒரு வசீலாவை வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஷேகை பிடிங்கள், பிடித்து அதற்கு மூலமாக ஜாஹிது ஃபி சபீலிஹி, நீங்கள் அந்த ஷேகுடைய உதவியை வைத்து அந்த அல்லாஹுடைய பாதையாக என்னுடைய பாதையிலே நீங்கள் அறப்போர் புரியுங்கள், அதற்கப்புறம் நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து கொள்ளலாம், என்னோடு நீங்கள் உங்களோடு நான் என்று ஆகிவிடலாம் என்ற கருத்தை அல்லாஹ் மறைமுகமாக அந்த ஆயத்திலே தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, இப்போது வசீலா என்பதற்கு நான் வருகிறேன். வசீலா என்று சொல்கிறோமே, இது எதை வைத்து வசீலா செய்வது என்றோ, எதற்கு வசீலா செய்ய வேண்டும் என்றோ அல்லாஹு தஆலா அங்கு தெளிவாக சொல்லவில்லை. எனவே இறைவனை நெருக்கி வைக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது அனைத்தும் வசீலாவாக அமையும் என்பதை இதிலிருந்து எடுக்க முடியலாம். இறைவனை நேரடியாக அடைவதற்குரிய வசீலாவாக இருந்தாலும் சரி, இந்த வசீலாவை கூட இரண்டு பகுதியாக பிரித்து பார்க்கலாம். அதாவது, ஒன்று, இறைவனை நாம் நெருங்குவதற்கு உதவி சாதனமாக இருக்கக்கூடியவைகள் இறைவனிடமிருந்து ஒன்று. இரண்டாவதாக, இறைவனிடமிருந்து நமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி உதவி சாதனமாக இருக்கக்கூடியவைகள் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹை நாம் நேரடியாக அடைவதற்கு, அவனை நாம் அணிவிப்பதற்கு, அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி உதவி சாதனத்தை வைத்துக் கொள்ளுதல் என்பது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நமது தேவைகளை கேட்பதற்காக வேண்டி, நமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு உதவி சாதனத்தை வைத்துக் கொள்ளுதல் என்ற இரண்டு அர்த்தம் இருக்கிறது. இந்த ரெண்டு அர்த்தத்தில் முதலாவது அர்த்தத்தை நாம் பார்ப்போம். முதலாவதாக, அல்லாஹ்வை நாம் அடைவதற்கு, அல்லாஹின் பக்கம் சேர்வதற்கு ஒரு உதவி சாதனத்தை, ஒரு சேர்த்து வைக்கக்கூடியதை, நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு துணையாளரை, ஒரு வசீலாவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறானே, அதற்கு முறையாக நாம் பார்ப்போம். இறைவன் அடைவதற்கு எப்படி அடைய முடியும் என்றால், நாமெல்லாம் நேற்று சொன்ன அந்த ஆயத்த அடிப்படையிலேயே கூட பார்க்கலாம். அல்லாஹ் என்ன சொன்னான், என்னை நீங்கள் அடைய வேண்டுமானால் வஸ்தயினு, பொதுவாக எல்லாரும் ஏதோ எல்லா விஷயத்துக்கும் சொல்லாதும் கூட இறைவனை அடைவதற்கும் கூட அது பயன்படும் என்ற காரணத்தினால் அதையே திரும்ப ஆதாரமாக வைத்துக்கொள்ளலாம். முதலாவதாக, வஸ்தயினு பிஸ்ஸபிரி வஸ்ஸலா, நீங்கள் அல்லாஹ்வை என்னிடத்தில், நீங்கள் என்னை அடைவதற்காக வேண்டியே இருந்தாலும் சபுர் என்ற ஒன்றின் மூலமாகவும், சலாத் என்ற, சபுர் என்றால் பொறுமை, சலாத் என்றால் தொழுகை, ஆகிய இந்த ரெண்டின் மூலமாகவும் என்னிடத்திலே நீங்கள் உதவி கேட்டு, அதன் மூலமாக இந்த ரெண்டையும் உதவி சாதனமாக வைத்து நீங்கள் என்னை நெருங்குங்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்வதாக நாம் கருத்து கொள்ளலாம். நேற்று கூட ஒரு ஆயத்திலே நாம் பார்த்து, ஒரு ஹதீஸிலே பார்த்தோம், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே அண்மிக்கிறான் என்றால், சமீபிக்கிறான் என்றால், அல்லாஹோடு நெருங்குகிறான் என்றால், நஃபிலான தொழுகையின் மூலமாக நெருங்குகிறான் என்ற விஷயத்தையும் நாம் பார்த்தோம். லையதால் அப்து யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு என்ற ஹதீஸை நாம் பார்த்தோம். ஒரு மனிதன் என்னிடத்தில் நெருக்கம் அடைகிறான்,
நஃபிலான தொழுகைகள் மூலமாக நஃபிலான வணக்கங்களின் மூலமாக அவன் என்னை அண்மிக்கிறான் என்று ஒரு ஹதீஸை நாம் பார்த்தோம். மேலும் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை பற்றி சொல்கிற நேரத்தில் உயர்வாக எவ்வளவோ அல்லாஹோடு நெருக்குவதற்கு தொழுகையை போன்ற ஒன்று இல்லை, சஜதா செய்வதை போன்று இறைவனோடு நெருங்குவதற்குரிய ஒரு வாய்ப்பை தரக்கூடியது இல்லை என்றெல்லாம் தெளிவாக பல இடங்களில் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தொழுகையின் மூலமாக அல்லாஹுவையே நேரடியாக அடையலாம். அதே நேரத்தில் தொழுகை என்று நாம நினைத்து நாம் தனியாக தொழுதுவிட முடியுமா என்றால் அங்கும் ஒரு ஷேஃபுடைய உதவி வேண்டும் என்பதை இந்த நாம் நேற்று சொன்னோம். அதற்கு ஆதாரமாக பிஸ் சபுர் என்ற வார்த்தையே நமக்கு ஆதாரமாக அமைகிறது. எடுத்த உடனே அல்லாஹ் சொல்லலை தொழுதுட்டு நேராக நீங்கள் அல்லாட்ட கேளுங்க என்று சொல்லவில்லை. சபரின் மூலமாகவும் தொழுகையின் மூலமாகவும் ஆக இரண்டின் மூலமாகவும் என்று தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒருத்தட்ட சபுர் மட்டும் எனக்கு பொறுமையாகவே இருப்பார், தொழுக மாட்டார், இறைவனோடு நெருங்குவதற்குரிய அந்த வாய்ப்பாகிய அந்த சலாத்தை அவர் எடுத்துக்கொள்வதில்லை என்றால் அப்போது அவருக்கு உதவி கிடைக்காது. ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் தொழுகிறார், ஆனால் ஒரு சில கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு ஒரு பெரியவருடைய சொல்லுக்கு ஒரு ஷேஃபுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்காமல் அவர் இஷ்டப்படி போய்கொண்டிருக்கிறார் என்றால் அதன் மூலமாகவும் அவர் வெற்றி அடைகிறார் என்று நம்ம தெல்ல தெளிவாக சொல்லிவிட முடியாது. அல்லாஹோடு அவர் இணைந்து விடுவார் என்பதை நமக்கு தெளிவாக சொல்ல முடியாது. எனவே தான் அல்லாஹு தாலா பிஸ் சபுர் என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக சொன்னார். ஷேஃபுமார்களுடைய சகவாசத்தில் இருந்து அவர்கள் தரக்கூடிய பல விஷயங்களை மனமோந்து ஏற்று அதில் உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி பொறுமையோடு இருந்து அதற்கப்புறம் உங்களுடைய தொழுகையை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இதை இன்னொரு ஹதீஸ் ரீதியிலும் கூட நாம் தெளிவாக பார்க்கலாம். அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த சில சஹாபாக்கள் நாயகமே இவ்வளோ அதிகமாக தொழுகிறார்களே நாமும் தொழுவோம் என்று நினைத்து கொண்டு அவரவர்கள் இஷ்டப்படி ஒரு தொழுக ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி தொழுகக்கூடிய அந்த கூட்டத்திற்கு தலைவராக உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை வகித்து அதில் சில ஒரு கட்சியே சேர்த்து விட்டார்கள். அதில் ஒரு கூட்டமே சேர்ந்து விட்டது. அனைவருமாக அவர்கள் இஷ்டப்படி தொழுவது எங்கே பார்த்தாலும் பொழுதுனையும் தொழுது கொண்டே இருப்பார்கள். பள்ளியிலேயே எப்போதும் இருப்பார்கள், எப்போதும் நோன்பு வைத்து கொண்டே இருப்பார்கள். இப்படி அவர்கள் இஷ்டப்படி ஒரே தொழுகையாகவும் ஒரே நோன்பு வைக்கக்கூடியவர்களாகவும் ஆகிவிட்டார்கள். இந்த கட்டத்தில் அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் சென்று இது போன்று எங்களுடைய கணவன்மார்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கிறார்கள், எங்களை கவனிப்பதில்லை, எங்களுடைய வீட்டு சூழ்நிலைகளை அவர்கள் அனுசரிப்பதில்லை, ஒரே அடியாக தொழுகை தொழுகை என்றே தொழுகையிலேயே அவர்கள் இழந்து விடுகிறார்கள், நோன்பு என்று ஒரே நோன்பை பிடித்து கொண்டிருக்கிறார்கள், எங்களை பற்றி கொஞ்சம் கூட அவர்களுக்கு அக்கறை இருப்பதாக தெரியவில்லை நாயகமே என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அந்த அனைத்து சஹாபாக்களையும் அழைத்து அவர்கள் சொன்னார், என்ன சகோதரர்களே, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி தொழுதுவிட்டு இறைவனோடு நீங்கள் ஒன்றித்து விடலாம் என்றா நினைக்கிறீர்கள்? அப்படி அல்ல, இல்லறத்தில்தான் துறவரத்தை பெற முடியுமே தவிர ஒரே அடியாக நீங்கள் இறைவனோடு துறவுரம் கொண்டு சேர்ந்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். என்னை பாருங்கள், இதோ என்னை பாருங்கள், நான் ஒரு நபியாக இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஆனால் அக்கிரமக்கும் ஐந்தல்லாகி வாத்துகாக்கும், உங்கள் அனைவர்களையும் நான் மிக சிறந்த ஒரு சங்கைக்குரியவனாக இருக்கிறேன். உலக மக்கள் அனைவர்களையும் என்னை போன்று ஒரு சிறந்தவர் யாரும் கிடையாது. ஆனால் செய்தி உழுதியாத முலா ஃபகர், இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நானே தலைவன், இங்கேயும் சரி அங்கேயும் சரி, இவ்வுலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி. வா ஆதமு பமன்தூனகோ தஹத்த லிவாயி, ஆதம் அலை இஸ்லாமர்களும் கூட அவர்களுக்கு பிறகு வந்த எந்த நபிமார்களாக இருந்தாலும் என்னுடைய லிவா என்ற லிவா உல் ஹம்து என்ற புகழுக்குரிய கொடி என்ற அந்த கொடியில்கள் தான் இருக்கார்கள். அப்படி இருந்தும் கூட ஆனால் அக்கிரமக்கும் எழுந்தல்லாகி அல்லாஹுடத்தில் உங்கள் அனைவர்களையும் நான் சங்க இனக்குரியவனாகவும் இருக்கிறேன். அதே நேரத்தில் வாத்துக்காக்கும், உங்கள் அனைவர்களையும் நானே மிக பக்தி மிக்கவனாகவும் இருக்கிறேன். அப்படி இருந்தும் கூட என்னை பாருங்கள், தொழுகிறேன், நோன்பும் வைக்கிறேன், பிறகு என் மனைவிமார்களோடு நான் தூங்கவும் செய்கிறேன், மற்றபடி என்னுடைய குடும்ப விஷயங்களை கவனிக்கவும் செய்கிறேன், ஒரு நாள் நோன்பு விட்டு இருக்கிறேன், இன்னொரு நாள் நோன்பு வைக்கிறேன். இப்படி தான் நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர உங்கள் இஷ்டப்படி நீங்கள் நோன்போ அல்லது தொழுகையிலேயோ மேற்கொள்ளக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, தொழுகை தொழுகை என்று நமது இஷ்டப்படி தொழ ஆரம்பித்தால் அல்லது நம்முடைய அமைப்பின்படி நம்முடைய மனோ அமைப்பின்படிக்கே நோன்பில் ஈடுபட்டு விட்டாலோ நாம் இறைவனை அடைந்து கொள்ள முடியாது என்பதை இந்த நேரத்திலே நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஷேகுமார்களுடைய உதவியால், ஷேகுமார்களுடைய இஷாரத்தின் மூலமாக, ஷேகுமார்களுடைய செய்கையின் மூலமாக அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலோடு உள்ள தொழுகை இருக்கிறதே, அந்த தொழுகை தான் அல்லாஹ் பக்கம் சேர்த்து வைக்கும் என்பதை இந்த மேலே உள்ள ஆயத்திலே நாம் விளங்கினோம். அதுபோன்று தான் நோன்பு இருக்கிறதே, அதுவும் அப்படித்தான்.
நோன்பின் மூலமாக இறைவனை நேரடியாக அடையலாம் என்று அவனே சொல்லி காட்டுகிறான். அதற்கு இந்த ஷர்த்து இருக்கிறது, நாம் இஷ்டப்படி நோன்பு வைத்துக் கொண்டிருந்தால் இறைவனை அடைந்து விட முடியாது. அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் ஷெரீஃபில் சொல்கிற நேரத்தில் நோன்பை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா? குல்லு அமலி பின் ஆதம யுவாஃபு இலா சபிஅமியத்தி தைஃபின் இல்ல ஸௌம் அஸ்ஸௌமு லீ வான அஜிஸி பிஹி என்று சொல்கிறான். மனிதர்கள் செய்யக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கண்டிப்பாக 10 நன்மை உண்டு. அதே நேரத்தில் அவருடைய இதய சுத்தியை அனுசரித்தோ அல்லது இஹ்லாஸ் நியத்தை அனுசரித்தோ 700 நன்மை வரைக்கும் அவருடைய அமலுக்கு நன்மை உயர்த்தப்படும். அதாவது ஒரு பரீட்சைகாலில் ஒரு மாணவர் பரீட்சை எழுதுவதற்காக உட்கார்ந்து விட்டால், அவர் பரீட்சை எழுதினாலும் சரி எழுதாவிட்டாலும் சரி, கண்டிப்பாக அந்த பரீட்சை ஹாலில் இருந்ததற்காக வேண்டியுள்ள ஒரு மார்க் இருக்குமே. இப்போ எங்கள் மார்சாக்கள் நான் ஒரு கேள்வி லேசாக அப்படி தொட்டுட்டா போதும், அதுக்கு ஒரு 10 மார்க் போடுவோம். ஒழுங்காக நல்ல முறை எழுதிட்டா அதற்குரிய 20 மார்க்குன்னா அந்த 20 மார்க் கரெக்டாக போட்டுவோம். இதுபோல் அல்லாஹு தஆலா எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் 10 நன்மை கண்டிப்பாக போட்டுருவான். மன்ஜா பில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, ஒருவர் ஒரு காரியத்தை செய்துவிட்டால், ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டால் அவருக்கு கண்டிப்பாக 10 நன்மை உண்டு. அதே நேரத்தில் அவருடைய இதய சுத்தி அந்த பையன் அந்த மார்க்கில் அந்த கேள்வியை லேசாக தொட்டுட்டான்னா அதுக்கு 10 மார்க், அது முறைப்படி நல்லா எழுதிட்டாண்டா அந்த ஒரு கேள்விக்குள்ளே 20 மார்க்கு போடப்படும். அதற்கு அவனுடைய எழுத்தை பார்க்கிறோம், அவனுடைய நடவடிக்கையை பார்க்கிறோம், அவனுடைய உத்தாரணர்கள் எப்படி கண்ணியமாக மரியாதையாக நடந்து கொள்வானா என்ற அமைப்பை எல்லாம் கவனிக்கிறோம். இதையெல்லாம் பார்த்து இன்னும் கொஞ்சம் மார்க் அவனுக்கு போடுகிறோம். இப்படி போட்டு 100 மார்க் அளவுக்கு அவனுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். இதுபோல் அல்லாஹு தஆலாவும் கூட ரொம்ப கிருபை உள்ளவன், நம்மை நல்ல எல்லா வகையிலும் அவனை கவனிக்கிறான். அதுபோன்று தான் ஒரு மனிதன் ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டால் அவனுக்கு கண்டிப்பாக 10 நன்மைகள் உண்டு. அதே நேரத்தில் அந்த 10, 20, 30, 40, 50, 100, 200, 300, 400 அப்படியே அதிகமானாலும் கூட 700 நன்மையை 700 நன்மை வரைக்கும் தான் போட முடியும். எப்படி ஒரு பரீட்சையில் எழுதினா அவருக்கு 100 மார்க்கு தானே ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள், அதை விட அதிகமாக இல்லையே. ஒரு டிகிரியை வட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதுக்கு 360 டிகிரி என்று சட்டமாக அந்த காலத்தில் அப்படியே வைத்துட்டாங்க, அது அப்படியே பழக்கமாக போச்சு. அது மாதிரி அல்லாஹு தஆலா சொல்கிறான், எவ்வளவுதான் அவர் செஞ்சாரு 700 நன்மை தான் என்று சொல்லிவிட்டான். இது எதற்கென்றால் எல்லா நன்மைகளுக்கும், எந்த நன்மை தொழுகையாக இருந்தாலும் சரி, மற்ற எதுகளாக எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் சௌமை தவிர, நோன்பை தவிர என்று சொல்கிறார். நோன்பு இருக்கிறதே அசௌமுல்லி, நிச்சயம் நோன்பு இருக்கிறதே அது எனக்கே உரியது. வான அஜிசி பிஹி, அதனால் அதுக்கு நான் தான் கூலி கொடுப்பேன் என்று சொல்கிறான். அப்படியானால் தொழுகையெல்லாம் யாருக்கு தொழுகிறோம், ஹஜ்ஜி யாருக்கு வைக்கிறோம், தொழுகும்போது கூட என்ன சொல்கிறோம், அல்லாஹுக்காக தொழுகிறேன், இல்லாஹி அல்லாஹு அக்பர் என்று தான் தக்பீர் கட்டுகிறோம். உசல்லி ஃபர்தல் லுஹரி அர்பா ரகாத்தின் அதா அன் முஸ்தக்பிலன் இலல் காபதி ஷரீஃபத்தி லில்லாஹி தாலா அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம். இந்த ஃபர்து தொழுகை, லுஹருடைய ஃபர்து தொழுகை 4 ரக்காத்தை கிப்லாவை நோக்கி இந்த இமாமை பின்பற்றி அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்று தான் நாம் சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் அவன் ஹதீஸில் சொல்கிற நேரத்தில் ஹதீஸ் புதுசியது. அவன் என்ன சொல்கிறான், எல்லா வணக்கங்களும் எனக்காக இருந்தாலும் நோன்பை மாத்திரம் அவன் பிரத்யேகமாக சொல்கிறான். ஏனென்றால் நோன்பு இருக்கிறதே அது மற்றவைகளை போன்ற அல்ல. மற்ற காரியங்களை இப்போ தொழுகை எடுத்துக்கொண்டால் நாம் தொழுவதை மற்றவர்கள் பார்க்க முடியுமா என்றால் நன்றாக பார்க்க முடியும். அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு போகிறோம் என்றால் இந்த ஊர் உலகத்திலாம் சொல்லி நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன், என்னுடைய பாவங்களை மன்னிச்சுக்கிறேன்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லி அவர்களுடைய திருப்தியை வாங்கிட்டு ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு போகிறோம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகும் கூட நாம் ஹாஜி என்ற ஒரு பாராட்டை இந்த ஊர் மக்களால் பெறப்படுகிறது. ஆக நாம் செய்கிற எந்த நல்ல அமல்களாக இருந்தாலும் சரி, அது அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தெரிந்துவிடும், மற்றவர்கள் மனிதர்களுக்கு தெரிகிறது. அதே நேரத்தில் நோன்பு இருக்கிறது அப்படி இல்லை. நோன்பு வைத்து கொண்டு நோன்பு இல்லை என்று கூட சொல்லிவிடலாம், அல்லது நோன்பு வைக்காமலேயே நான் நோன்பாளி தான் என்று அந்த மாதிரி ஒரு நடிப்பை நடித்து விடலாம். ஆனால் அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம் நான் வைக்க போகிறேன்னு வச்சா தான் உண்மையான நோன்பாக அமையமே தவிர வேறொன்றுமல்ல. அப்போ ஒரு மனிதன் நோன்பை கடைபிடித்து நடக்கிறான் என்றால் மனிதர்களுக்காக வேண்டாம், அவன் எப்படி ஏமாத்திடலாம்? அப்போது நாமெல்லாம் எது அல்லாஹ் குர்ஆனில் சொன்னால் எதா தாமஹு வ ஷராபஹு லீ, அவன் அவனுடைய உணவையும் குடிப்பையும் மனிதர்களுக்காக வேண்டிய அல்ல எனக்காக வேண்டிய விட்டு வைத்திருக்கிறான். எனக்கான் நான் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறதுக்காண்டி விடுறான், இல்லாட்டி போனால் அவன் எப்படி ஏமாத்திடலாம்? எனவே தான் இந்த நோன்பு மாத்திரம் எனக்கு சொந்தமானது என்று சொன்னேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு, எனவே அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேங்கிறான். அப்போ மற்றதுக்கெல்லாம் யார் கூலி தருது? மற்றவைகளுக்கு அவன் தான் கூலி தரான், தொழுகைக்கு அவன் தான் கூலி தருவான், மற்ற எல்லா காரியங்களுக்கும் அவன் தான் கூலி தருவான். அதே நேரத்தில்
வான அஜிசி பிஹி, இதற்கு நான் தான் குழி தருவேன் என்றால் என்ன அர்த்தம்? நானே குழியாகி விடுவேன் என்பது பொருள். அதற்கு நானே என் நானே அவன் பக்கம் நெருங்கிவிட்டேன் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி அதாவது அன்பு சகோதரர்களே, லிகா என்று நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். லிகா என்றால் திரு சந்திப்பு என்று சொல்வார்கள். அதாவது திரு தரிசனை, இறை சந்திப்பு என்றெல்லாம் சொல்வது உண்டு. அடிக்கடி குர்ஆன் ஷரீஃபில் கூட பல இடங்களில் அல்லாஹ் சொல்வான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் என்று சொல்லி காட்டுவான். யாராவது உங்களில் ஒருவருக்கு லிகா வேணுமென்று விரும்புவீர்களானால் அவர்கள் நல்ல அமல் செய்து கொள்ளட்டும் என்று சொல்லுவான். லிகா லிகா என்றால் என்ன என்றால் இறைவனை திரு தரிசனை, அதாவது பேரின்பம் என்பது பொருள். அது என்ன பேரின்பம்டா? அதற்கு ஒரு சின்ன உபமானத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம், எதையோ சேர்க்கிறோம், அந்த எதனால் எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சமாளிக்கிறோம். எல்லாம் எதற்காக என்றால் இந்த ஒரு சாதாரண ஒரு சிற்றின்பத்திற்காக. அன்பு சகோதரர்களே, அந்த ஒரு நிமிஷமோ அரை நிமிஷமோ இருக்கக்கூடிய அந்த மனைவிமார்களோடு நாம் உடல் உருகொள்வது மூலமாக ஏற்படுகிற ஒரு இன்பம் இருக்கிறதே, அந்த இன்பத்திற்காகவே தான் நாம் இத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் பல நம்முடைய பேர்களுக்கெல்லாம் போய் கெட்டுப்போகிறது, பல பிரச்சனைகள் இருக்கிறது என்பதெல்லாம் பார்க்காமல் அந்த ஒரு இச்சையை அடக்க முடியாத ஒரு கட்டமெல்லாம் ஏற்பட்டு விடுகிறது இந்த ஒரு சூழ்நிலையினால். அன்பு சகோதரர்களே, அந்த இச்சையினுடைய இன்பம் இருக்கிறது, அதற்கு ஒரு உபமானம் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா நமக்கு ஐம்புலன்களை தந்திருக்கிறான். தொட்டறிதல், கேட்டறிதல், பார்த்தறிதல், நுகர்ந்தறிதல், சுவைத்தறிதல் என்ற ஐந்து வகையான புலன்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ஒவ்வொரு புலனிலையும் ஒரு வகையான ஆசை, ஒரு வகையான இன்பம் நமக்கு இருக்கிறது. உதாரணமாக நாம் ஒரு அழகான, இப்போ தான் டிவி மலிந்து போச்சு, எங்கே பார்த்தாலும் ஒரு அழகான காட்சியை டிவியில் இந்த ஒளி, அதுக்கு என்ன சொல்கிறது, அந்த டிவியில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் அதை மிக கண் அசராமல் அதையே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு வகையான இன்பம் நமக்கு ஏற்படுகிறது. அதுபோல் ஒரு அழகிய இன்பமான ஒரு கானத்தை, ஒரு கவியை, ஒரு பாட்டை நாம் கேட்கிறோம். அது காதின் மூலமாக ஒரு வகையான இன்பத்தை நாம் அடைகிறோம். சுவையான ஒரு அழகான ஒரு இதமான ஒரு சாப்பாடை நாம் உட்கொள்கிற நேரத்தில் அது நமது நாவிலே பட்டவுடனேயே அதனுடைய சுவையினுடைய ருசி தெரிந்து, ஆகா என்ன அழகான சாப்பாடாக இருக்கிறது என்று அதன் மூலமாக ஒரு வகையான இன்பத்தை நாம் அடைகிறோம். இது போன்ற தொட்டு அறிவதன் மூலமாக சில இன்பங்களை நாம் அடைகிறோம். அதுபோல நுகர்ந்த அத்தர் மாதிரி உள்ள அதிகப்படியான நல்ல வாசனைகளை பார்க்கிற நேரத்தில் நாம் நம்மையே மெய்மறந்து விடுகிறோம். ஆகா இது என்ன அழகான வாடையாக இருக்கிறது, என்ன அழகான ஒரு அழகான வாசனையாக இருக்கிறது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரொம்ப இதை விரும்பியிருக்கிறார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. ஃபிரபு பிலைய மின் துன்யாக்கும் சலாசும் அத்தீபு உன் நிசா குர்ரத்து அயினி ஃபி ஸலா என்று சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு எங்கள் உலகத்திலேயே மூன்று விஷயம் மிக பிரியமானதாக்கப்பட்டு விட்டது. முதலாவது ஒரு ஆசனை, அத்தீப் வாசனை என்றாலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிடிக்குமா. அதே மாதிரி பெண்கள், மூன்றாவதாக தொழுகையிலே கண்குளிர்ச்சி என்று அவர்கள் சொன்னார்கள். ஆக நுகர்ந்தறிவதன் மூலமாக ஒரு வகையான இன்பத்தை நாம் பெறுகிறோம். இப்படி ஐந்து புலன்களின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு ஒவ்வொன்றிலையும் ஒரு வகையான இன்பத்தை வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் இப்போது நமது கண்ங்கிற ஒரு அந்த புலன் இருக்கிறது, கண்புலன், பார்வை புலன் இருக்கிறது, பார்த்தறிதல் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இது ஒரு இன்பத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு காட்சியை, ஒரு மனதிற்கு பிடித்தமான ஒரு காட்சியை கண்டுகொண்டிருக்கிற நேரத்தில் மற்ற உறுப்புகள் தங்களுடைய செயல்களை இழந்து விடுகிறது. உதாரணமாக நான் டிவியை நல்ல முறையில் பார்த்து ஒரு பயானையோ, ஒரு ஹதீஸையோ, அல்லது ஒரு பாட்டையோ, அல்லது ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது நான் அதில் கவனமாக இருக்கிற நேரத்தில் என்னுடைய வீட்டில் சாப்பாடு வைக்கவா என்று கேட்கப்படுகிறது. நான் என்ன செய்கிறேன், வையுங்கள் என்று, வையுங்கள் என்று நான் வையுங்கள் என்றோ வைக்க வேணாம் என்றோ ஏதோ சொல்லிவிடுகிறேன். வையுங்கள் என்று சொல்லி என்று வைத்துக்கொள்ளுங்கள். பிறகு நான் என்னுடைய காட்சியெல்லாம் கண்டதற்கு பிறகு போய் பார்த்தால் சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது, சாப்பாடு பச்சை தண்ணியாக இருக்கிறது, ஆறி போய்விட்டது. அப்போது நான் பேசுகிறேன், ஏசுகிறேன், ஏன் இப்போ முதல்லையே வைத்து விட்டீர்களே, நான் வந்த பிறகு வைத்திருக்கிறோம் அல்லவா, முதல்லே வைக்க போய்தானே, இப்போ சாப்பாடு ரொம்ப தண்ணியாக போச்சு, ஆறி போச்சு என்று கேட்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் தானே வைக்க சொன்னீர்கள், அதனால தான் வைத்தோம் என்று அவர்கள் சொல்வார்கள், வீட்டில் சொல்கிறார்கள். அப்போ நான் அவர்களிடம் எடுத்து பேசுகிறேன், நான் இப்போ வைக்க சொன்னேன், வைக்க சொல்லவில்லையே என்று. அப்போது அவர், நீங்கள் தான் சொன்னீர்கள் என்று கையால் அசைத்தும் சொன்னீர்கள், நாவாலும் சொன்னீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நானே நான் சொன்னதையும் மறந்துவிட்டேன். காரணம் என்னவென்றால், என்னுடைய கண் என்ற அந்த புலன், பார்வை புலன் இருக்கிறதே, அது ஒரு வகையான இன்பத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் நான் என்ன சொன்னேன் என்பதை எனக்கு விளங்கவில்லை, என்னுடைய மூளையே இல்லாமல் ஆகிவிடுகிறது.
இப்படி ஒரு சூழ்நிலையை நாமெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அது போன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப இன்பமாக கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் மற்றவைகளை நாம் மறந்து விடுவதெல்லாம் உண்டு. ஆக அன்பு சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு இன்பத்திற்குமே இப்படிப்பட்ட ஒரு மரியாதையை அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஒரு இன்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த ஐந்து புலனுடைய இன்பத்தையும் ஒன்றாக சேர்த்தால் என்னவாக இருக்கும், எப்படி ஒரு இன்பம் இருக்கும் என்பதற்கு உதாரணமாகத்தான் அல்லாஹு தஆலா அந்த சிற்றின்பத்தையும் நமக்கு தந்திருக்கிறான். அந்த மனைவிமார்களோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிற நேரத்தில் ஒரு அரை மணி நேரமோ, அரை நிமிஷமோ, ஒரு கால் நிமிஷமோ, அல்லது ஒரு நிமிஷமோ ஒரு வகையான இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோமே, இந்த இன்பத்தை தான் அல்லாஹு தஆலா அந்த உதாரணமாக மை தந்திருக்கிறான். இந்த உடலில் உள்ள ஐந்து புலன்களுடைய இன்பத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அந்த இன்பத்திலே அமைத்து தந்திருக்கிறான். இந்த ஒட்டுமொத்தமாக சேர்த்தால் என்ன இன்பம் கிடைக்கும் என்பதை அதன் மூலமாக நமக்கு ஒரு ஓமானத்துக்கு காட்டியிருக்கிறான். இதையெல்லாம் விட இவ்வளோ ஐம்புலன்கள் சேர்ந்த இந்த இன்பத்திற்கு கூட என்ன பெயர் என்றால் சிற்றின்மை என்பதுதான் பெயர். ஏன் அப்படி பெரியவர்கள், நமது தமிழ் பெரியவர்களும் கூட, நமது இஸ்லாமிய பெரியவர்களும் கூட இதற்கெல்லாம் சிற்றின்மம் என்று ஏன் பெயர் வைத்தார்கள் என்றால், நன்றாக சிந்திக்கவனும் இதைவிட ஒரு பெரிய இன்பம் உலகத்திலே உண்மையிலே இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான். அந்த இன்பத்தை விளங்கியவர்கள் இங்கும் கூட அனுபவிக்கலாம், அல்லது மறுமையிலே கண்டிப்பாக நாம் நல்லவர்களாக இருந்தால் லிகா என்பதை அல்லாஹாலா காட்டுவான். அப்பா சொல்கிறார்கள், மஸ்தான் அப்பா சாஹிப் அலிலாம் சொல்கிறார்கள், எத்தனையோ மாப்பிள்ளைமார் ஒன்று எத்தனையோ மாப்பிள்ளைமார் சொல்கிறார்கள், எனக்கு உனக்கு எத்தனையோ அதாவது எத்தனையோ மாப்பிள்ளைமார் ஒன்று அதாவது சொல்கிறார்கள், இறைவா உனக்கு மாப்பிள்ளைமார் என்று எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் எனக்கு பெண் என்று நீ மாத்திரம்தான் இருக்கிறாய் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது அந்த ரசிப்பவர்கள் சொல்கிறார்கள், அதை உன்னொருவர்களை சொல்கிற நேரத்தில் இப்படி சொல்கிறார்கள், ஐம் அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு அவர்கள் அங்கலாய்த்து சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், அகங்காரங்கிற ஒன்றை அடக்கி இந்த ஐம்புலன்களுடைய அமைப்புகளை அதனுடைய இன்பங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தூங்காமல் தூங்கி இந்த உலகத்தில் இருந்து இல்லாத மாதிரி அப்படி இருந்து அதில் உன்னுடைய சுகத்தை அனுபவிப்பது எக்காலம் என்று அவர்கள் இங்கேயே கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த ஞானிகளுக்கு மேதைகளுக்கு அல்லாஹாலா அந்த சுகத்தை இங்கேயே கொடுக்குறான். ஆக அன்பு சகோதரர்களே, இந்த இன்பத்திற்கு தான் பேரின்பம் என்று சொல்வது. இந்த பேரின்பத்தை தான் அல்லாஹாலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிற நேரத்தில் யாராவது என்னுடைய லிகாவை என்னை சந்திக்க வேண்டும், என்னோடு அவர் என்னை அவர் பார்க்க வேண்டும், என் திருமுகத்தை அவர் தரிசிக்க வேண்டும் என்று விரும்பினால் சாலிகான நல்ல அமல் செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக அன்பு சகோதரர்களே, நோன்பின் மூலமாக கூட அல்லாஹ்வை அடைய முடியும் என்பதற்காக இதை சொல்ல வருகிறேன். சொர்க்கவாசிகள் எல்லாம் மிகப்பெரிய சொர்க்கத்தினுடைய இன்பத்திலே அவர்கள் ரொம்ப மிக மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட நாளையிலே அவர்களுக்கெல்லாம் அவருடைய லிகாவை காட்பானான். காட்டுவதற்காக வேண்டி இறைவன் உத்தரவிடுவான், அறிவிப்பு செய்வான். இந்த கட்டத்தில் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவெல்லாம் சுகண்டியாக இருந்தார்களோ அந்த சுகத்தையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அல்லாஹ்வுடைய லிக்கா இருக்கிறதே என்பதற்காக வேண்டி அனைத்து அவர்கள் மறந்து விடுவதாலெல்லாம் அதிகரிவில் வருகிறது. அப்படியானால் அந்த லிக்காவுடைய ஒரு மகிழ்ச்சியும் லிக்காவுடைய ஒரு இன்பமும் லிக்காவுடைய ஒரு இதமும் எப்படி இருக்கும் என்பதை நாமெல்லாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஆக அன்பு சகோதரர்களே, இறைவனை நேரடியாக அடைவதற்கு சௌம் என்ற நோன்பு என்ற ஒரு துணைச்சாதனமும் தொழுகை என்ற ஒரு துணைச்சாதனமும் இருக்கிறது என்பதற்காக சொல்ல வருகிறேன். அதுபோன்று மூன்றாவதாக இறைவனை நாம் நேரடியாக அடைவதற்கு மஷாயிகமார்கள் மனிதர்கள் மூலமாகவும் இறைவனை நேரடியாக அடையலாம், அப்படித்தான் அடைய முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட 124,000 நபிமார்களும் மற்ற ரசூல்மார்கள் எல்லாம் மனிதர்களுக்கு இறைவன் பக்கம் சேர்க்கக்கூடிய ஒரு உதவி கர்த்தாக்களாகவே இருந்திருக்கிறார்கள். நபிமார்கள் மாத்திரம் இவ்வுலகத்தில் அனுப்பப்படாமல் இருந்திருந்தால், ரசூல்மார்கள் மாத்திரம் இவ்வுலகத்தில் வராமல் இருந்திருந்தால் மனிதர்கள் எல்லாம் மனிதர்களாக இருக்க மாட்டோம், மிருகங்களாக மாக்களாகத்தான் இருப்போமே தவிர மக்களாக இருக்க மாட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற நேரத்தில் இதை கூட சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லி காட்டுகிறான், நாயகமே நீங்கள் அவர்களிடம் சொல்லுங்கள், நேரடியாக என்னை வந்தவர்கள் விரும்பப்போவதாக, என்னை அவர்கள் முகப்பத்து வைப்பதாக சொல்கிறார்கள், என்னை அவர்கள் நேரடியாக அனுபவிக்கவும் முடியாது, அனுபவிக்கவும் வேண்டாம். இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ, அல்லாஹ்வே நீங்கள் பிரியப்படக்கூடியதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை முதலிலே பார்த்து என்னுள் மீது உள்ள அன்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.
என் மீது உள்ள பாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நாயகமே, உங்களுடைய பாசத்தை முதல்ல அவர்கள் உள்ளத்தில் வளர்த்து கொள்ளட்டும், அதற்கப்புறம் யுஹைபுக்கும் அல்லா. அப்படி உங்களுடைய பாசம் அவர்களுக்கு வந்துட்டாலே அல்லாஹ்வாகிய நான் அவர்களை விரும்புவேன் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பு சகோதரர்களே, நாம் நேரடியாக இறைவனை அடைய முடியலாம், அடையலாம் என்பது இருக்கிறதே, அது எந்த வகையிலும் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இதை இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிற நேரத்தில், இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன் வ தாஇயன் இல அல்லாஹி பிஇذنஹி வ ஸிராஜன் முனிரா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாயகமே, உங்களை இவ்வுலகத்தில் எப்படி அனுப்பியிருக்கிறோம் தெரியுமா? இன்ன அரசனாக்க, நிச்சயமாக நாம் உம்மை அனுப்பியிருக்கிறோம், ரசூலன் தூதுவராகவும், ஷாஹிதன் நாளை மறுமையிலே சாட்சி சொல்பவர்களாகவும், முபஷிரன் உலக மக்களுக்கு நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாகவும், சொர்க்கம் இருக்கிறது என்பதாக நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாகவும், வ நதீரன் நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும், வ தாஇயன் இலல்லாஹி அல்லாஹி பக்கம் அழைப்புவராகவும், பி இதனிகி அவருடைய உத்தரவோடு அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடியவராகவும், ஸிராஜ முனிரா பிரகாசிக்கக்கூடிய ஒரு பெரு விளக்காகவும் ஒளி விளக்காகவும் உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இங்கு அன்பு சகோதரர்களே, அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக என்று ஒரு வாசகத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் என்பது ஒரு பக்கம் போக, அல்லாஹின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடியவர்களாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நன்றாக நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வே குர்ஆன் ஷரீஃபிலே அவனை பற்றி சொல்கிற நேரத்தில், நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு மனிதனுடைய பிடரி நரம்பை விட மிக நெருக்கமாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் அல்லாஹ் நம்மிடத்தில் மிக நெருக்கமாக இருக்கிறான், நாம் தான் அல்லாஹின் பக்கம் நெருங்காமல் இருக்கிறோம். எனவே நபிமார்களுடைய வேலை என்னவென்றால், அல்லாஹ் நம்பி மக்கும் நெருக்கமாக இருந்தாலும் நம்மை அல்லாஹின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்களே தவிர வேறொன்றுமல்ல என்பதை நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். இந்த இடங்களில் கூட மஷாயிமார்கள் இருக்கிறார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாயிபுகளாக, அவருடைய பகரங்களாக, நாயிபுகளாக இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட மஷாயிமார்கள் மூலமாக கூட நாம் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுகிறோம், இறைவனின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடியதை தான் நாம் பெறுகிறோம் தவிர அழைக்கக்கூடியவர்களாக என்ற அர்த்தம் அங்கே பொருத்தமல்ல என்பதை நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். உன்னரிடத்தில் கூட அல்லாஹ் சொல்கிற நேரத்தில், ஒஃபி அஃபுசிக்கும் அஃலா துபுசுரோன், நான் உங்களில் தானே இருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அகப்பார்வையை திறந்து, உங்களுடைய உள்ளத்தை திறந்து, அகக்கண்ணை திறந்து பார்க்கக்கூடாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒஃபி அஃபுசிக்கும், நான் உங்கள் உள்ளத்தில் தானே, உங்களிலேயே நான் இருக்கிறேனே, அஃலா துபுசுரோன், நீங்கள் கொஞ்சம் அகக்கண்ணை திறந்து மட்டும் பார்க்கக்கூடாதா என்று கேட்கிறான். எனவே அல்லாஹ் நம்மில் தான் இருக்கிறான், அதை நம்முடைய அகக்கண்ணை தெளிவுபடுத்தி கண்ணாடியை போல் அதை சுத்தம் பண்ணி காட்டக்கூடியதற்கு தான் ஒரு ஆள் வேணும் என்பதைத்தான், அதற்கு தான் நபி உதவி சாதனங்களாக நபிமார்களை அல்லாஹ் நமக்கு அனுப்பி தந்திருக்கிறான். அதற்கு இன்னொரு உதாரண ரீதியில் பார்ப்பதானால், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அவருடைய சரித்திரத்தை நான் இப்போ சொல்ல விரும்பவில்லை, அதற்கென்று ஒரு நேரம் வரும், அந்த தஃப்ஸீருடைய நேரங்களில் நாம் பேசிக்கொள்ளலாம். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட மிகப்பெரிய ஒரு ரசூல், முர்சல், நான்கு வேதங்களில் முக்கியமான வேதமாகிய நமது குர்ஆன் ஷரீஃபுக்கு அடுத்தால் போல் உள்ள தௌராத் என்ற மிகப்பெரிய ஒரு வேதத்தை வாங்கிய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூட அல்லாஹ் என்ன செய்தார் என்றால், ஒரு ஹிதிர் அலைஹிஸ்ஸலாம் என்ற, ஹதிர் என்று சொல்லப்படுகிற ஒரு நபி ஒரு நபி இடத்திலே அல்லாஹ் அனுப்பி அவர்கள் மூலமாக ஞானம் பெற்று அதன் மூலமாக என்னுடைய நெருக்கத்தை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு உத்தரவு போட்டான் என்பதையெல்லாம் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, ஏன் அவர்களை அப்படி அனுப்ப வேண்டுமென்றால், நமக்கு படிப்பினை காட்டுவதற்காக வேண்டி. ஒரு முரசலான நபியே, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு ரசூலே ஒருவருடைய உதவி சாதனத்தின் மூலமாகத்தான் சேர வேண்டியது இருக்கிறது. எனவே சாதாரண மக்களாகி நீங்களும் ஒரு உதவி சாதனத்தை, ஒரு ஷேகை, எப்படி அவர்கள் ஹிதர் அலி இஸ்லாம் அவர்களை, இவர்கள் ஒரு முரசலான நபியாக இருந்தும் கூட ஒரு தூதராக, ஒரு இறைவனுக்கும் இவர்களுக்கும் மத்தியில் இடைச்சாதனமாக, துணைச்சாதனமாக வைத்துக் கொண்டார்களோ, ஒரு ஷேகாக அமைத்துக் கொண்டார்களோ, அதுபோல நீங்களும் ஒரு ஷேகை வைத்துக் கொள்ளுங்கள், அதன் மூலமாக என்னிடத்தில் நீங்கள் நெருங்குங்கள் என்பதை காட்டுவதற்காக வேண்டியே அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்பதையெல்லாம் நாம் நன்றாக விளங்க முடியும். இது இரண்டாவது. மூன்றாவதாக, அன்பு சகோதரர்களே, மனிதர்கள் மூலமாக, நம்மை போன்ற மனிதர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ்விடத்திலே அடைய முடியும். அதே நேரத்தில் அல்லாஹ் நம்மை போன்று நாமும் அவர்களும் சரிசமமாக இருந்தால் அவர்கள் நம்மை எப்படி பாதுகாட்ட முடியும்? எனவே நம்மளுடைய மேம்பட்ட மனித புனிதர்கள் என்று சொல்லப்படுகிற மஷாயிகமார்கள் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நாம் அடைய முடியும் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறேன், இன்னொரு ஆயத்தையும் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன ஆயத்தையே இதற்கும் எடுத்துக்கொண்டு வேறு வகையில் அதை சிந்தித்தால் அதனுடைய கருத்து நமக்கு புலப்படும். அல்லாஹ் என்ன சொன்னான்? வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா என்று சொன்னான்.
அன்பு சகோதரர்களே, நீங்கள் அல்லாஹ்வாக என்னை அடைய வேண்டுமானால் பொறுமையாக இருங்கள், தொழுகுங்கள், இந்த ரெண்டின் மூலமாக என்னை நீங்கள் அடையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அன்பு சகோதரர்களே, இப்போது நன்றாக சிந்திக்க வேண்டும், பொறுமை பெரிதா அல்லது தொழுகை பெரிதா, தொழுகையை உடையவர்கள் பெரியவர்களா அல்லது பொறுமை உடையவர்கள் பெரியவர்களா என்பதை நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். நாம் முயற்சிப்பதெல்லாம் இறைவனை அடைவதற்காக வேண்டி, நம்ம தொழுகை தொழுகையாக முதலில் இருக்கணுமே, நம்ம பொறுமை பொறுமையாக இருக்க வேண்டுமே. தொழுகை தொழுகையாக இருந்தால்தானே அல்லாஹ்வை நாம் அடைய முடியும். பொறுமை இறைவன் எந்த ரீதியில் நம்மை சொல்லியிருக்கிறானோ அந்த அம்சத்தில் அந்த பொறுமை இருந்தால்தானே அல்லாஹ்வை அடைய முடியும். அதே நேரத்தில் ஆனால் பொறுமையாளர்களோடு நாம் சேர்ந்து விட்டால், தொழுகை யாளிகளாக இருந்து அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களோடு சேர்ந்து விட்டால் நிச்சயமாக கண்டிப்பாக நாம் இறைவன் அடைய முடியுமா என்றாலும் முடியும். ஏனென்றால் அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கிறான், தொழுகை உதவி என்பது, அதாவது பொறுமை என்பது இறைவனை அடைவதற்குரிய உதவி சாதனமாக இருக்கிறது. ஆனால் பொறுமையாக இருந்த நல்லவர்களோடு சீதைகளோடு அல்லாஹ்வே இருக்கிறான், நீங்கள் நேரடியாக அல்லாஹ்வே அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று என்பதை சொல்லாமல் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரி, நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தெளிவு தெளிவாக சொல்கிறான். பொறுமை என்றால் நாம் நினைப்பது போன்றுள்ள இப்படி ஒரு சாதாரண சீதமான பொறுமை அல்ல, அதற்கென்று ஒரு தனிப்பட்ட முறையில் உள்ள ஒரு சக்தி, அதை அல்லாஹுடைய அருளால் தான் பெற முடியும். சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்முடைய ஷேகுனா கௌசன் அஹ்மத் ரலி அவர்களை பற்றி சொல்கிறார்கள், சும்தஸ்னி அஷர ஹரீஃபன் ஸாயிம ஸர்தி வலம் தனம் நௌமத்தன் ஃபீஹா அலா தர்தி அந்தல் முலக்கபு ஹக்கம் ஹையதீனி என்று அவர்கள் சொல்கிறார்கள். சும்தஸ்னை அஷர ஹரீஃபன் கௌசன் அஹ்மத் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் 12 காலங்கள் நோன்பு வைத்திருந்தீர்கள், ஸாயிம ஸர்தி தொடர் நோன்பாக வைத்திருந்தீர்கள், வலம் தனம் நவுமத்தன் கொஞ்சம் கூட நீங்கள் தூங்கவில்லை, ஃபீஹா அந்த 12 காலங்களில் அல்லாஹ் அடைவதற்காக வேண்டி நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு கண்ணு கூட தூங்கலன்னு சொல்லுவோமே அதுபோல் ஒரு தூக்கத்தை கூட நீங்கள் தூக்கவில்லை, ஒரு நவுமத்தன் ஒரு தடவை கூட தூங்கவில்லை, ஃபீஹா அந்த 12 காலங்களில் வலம் தனம் நவுமத்தன் ஃபீஹா அலத்தருதி, ஏனென்றால் அந்த தூக்கத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற ரீதியிலே உங்களுடைய மனத்தை கட்டுப்படுத்த வேண்டும், உங்களுடைய உள்ளத்தை ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் கடுமையான சிரத்தை எடுத்து இறைவனிடத்திலே நீங்கள் இப்படியெல்லாம் பொறுமையாக இருந்து அல்லாஹை அடைந்தீர்கள் என்று ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட பொறுமையாளர்கள் இருக்கிறார்களே, அந்த பொறுமையாளர்களோடு நிச்சயமாக அல்லாஹ்வே குடிகொண்டிருக்கிறான் என்பதாக ஹதீஸிலே அல்லாஹால ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் பொறுமையாக இருப்போம், பொறுமையாக இருக்கிறத விட பொறுமையாக இருந்த மஷாயமர்களோடு சேர்ந்து விட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் அவர்கள் நமக்கு காட்டி விடுவார்கள். தொழுகையானவர்களும் அப்படித்தான். தொழுகண்ட நாம் ஏற்கனவே சொன்னேன், தொழுகை என்றால் நாம் நினைப்பதை போன்ற ஊர் ஊராக சுற்றி அல்லது எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் கவனிக்காமல் நெத்தி ஃபுல்லாக ஒரே காய்ச்சி போய் கற்பாக இருக்கணும் என்பது அல்ல. தொழுகை என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை அடிப்படையாக கொண்டு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்மித்த சகோதரர்களுடைய சஹாபாக்களுடைய முஹப்பத்தை அடிப்படையாக கொண்டு தொழுகப்பட்ட தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகைதான் தொழுகை என்பதை நாம் நேற்றே நாம் அறிந்தோம். ஏனென்றால் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைத்து ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள். நேற்று சொன்ன சம்பவத்தை லேசாக சுருக்கமாக சொல்கிறேன். அப்போது என்னவென்று கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு நாள் ஒரு பகலுடைய வணக்கத்தை ஒரு பகலில் செய்தார்களே அந்த அதையும், அதுபோல ஒரு இரவில் ஒரு விஷயம் செய்தார்கள் அந்த இரவையும் செய்த அந்த நல்ல அமலை எனக்கு தரட்டும், நான் காலமெல்லாம் என்ன செய்திருக்கிறோனோ அம்புட்டு அமலை அவர்கள்ட்ட நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். அது என்னவென்று பார்க்கும்போது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இரவில் செய்த ஒரு நல்ல அமல் என்னவென்றால், அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் இருவருமாக சேர்ந்து ஹிஜ்ரத்து போனார்கள் அல்லவா மதீனாவிற்கு. அப்படி இறைவனுடைய உத்தரவுகள் போகிற நேரத்தில் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை போய் அபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டுகிறார்கள் வாசல், அவங்க வீட்டு வாசலில் தட்டின உடனே டக்குன்னு திறந்து அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்தாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான ஆச்சரியமாக போச்சு, என்ன அபுபக்கரே நீங்கள் தூங்கலையா, தட்டி ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் எழுந்து வருகிறவா நினைத்திருந்தேன், தட்டிய உடனே திறந்து விட்டீர்கள் என்ற போது அப்போது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்கள், நாயகமே நீங்கள் என்று சொன்னீர்களோ ஒரு நேரம் ஹிஜ்ரத்துக்கு போக வேண்டிய வரும், மதீனாவிற்கு போகுமாறு இறைவனுடைய உத்தரவு வந்துவிடும், அப்போது நாம் இருவரும் தான் போக வேண்டும் என்று எப்போது என்னிடத்தில் சொன்னீர்களோ அன்றிலிருந்து இந்த கண்ணுக்கில் அந்த அபுபக்கர் சித்திக் ஆகிய என்னுடைய இந்த கண்ணில் தூக்கமே இல்லை, நாயகமே நீங்கள் எந்த நிமிஷத்தில் வருவீர்களோ எப்போது வந்துவிடுவீர்களோ என்ற எண்ணத்திலேயே நான் இதே என்னுடைய வாசல்லையே நான் நின்று கொண்டிருந்தேன், இரவு நேரங்களில் கூட நான் நின்று கொண்டு தான் இருந்தேனே தவிர தூங்கவில்லை நாயகமே, அதனால் என்னுடைய தாழ்பாலை கூட போடுவதில்லை, நாரங்கி கூட நான் போடவில்லை, இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது என்பதாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அத்தோடு
அதோடு போய்கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் அதற்காக வேண்டி ஒரு கோவேரி கழுதை அவர் தயார் பண்ணி ஏற்கனவே வைத்திருந்தார். அந்த கோவேரி கழுதையில் 2 வருமாக போகிறார்கள். பல பிரச்சனைகளெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இடையில் பல சூழ்நிலைகளை சந்தித்து கூட அவர்கள் போகிறார்கள். ஹார சவுருக்கு போய்கொடுகிறார்கள். அந்த சவுர் என்ற குகையில் போகிற நேரத்தில் சல்லல்லாஹு அலைஹி பார்த்து என்ன சொன்னார்கள், நாயகமே நீங்கள் வந்து விடாதீர்கள், கொஞ்ச நேரம் நின்றுக்கிறங்க. அந்த இருட்டில் நான் முதலாவது சென்று அங்கே இருக்கக்கூடிய தூசிகளை எல்லாம் துடைத்து துப்புரவு பண்ணிவிட்டு அதற்கப்புறம் ஏதேனும் விஷ ஜந்துகள் இருந்தால் அதையும் நான் ஒழுங்கு பண்ணிவிட்டு பிறகு தாங்களை அழைக்கிறேன், அதற்கப்புறம் வாருங்கள் என்றார்கள். அதுபோல அபுபக்கர் சித்திகர்கள் அவர்கள் உள்ளே சென்று அவர்கள் தன்னந்தனியாக அங்குள்ள பல விஷஜந்துகளை எல்லாம் போக்கிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பல ஓட்டைகளையும் அடைத்துவிட்டு 2 ஓட்டைகள் மாத்திரம் இருந்தது. அந்த ஓட்டையில் நம்முடைய அவர்களுடைய 2 கால்களையும் வைத்து அடைத்து கொண்டு பெருமானா சல்லாளர்கள் அழைக்கிறார்கள். பெருமானா சல்லாளர் அவர்கள் உள்ளே வந்தவுடனே அவர்கள் அசதியாக இருந்த காரணத்தினால், அந்த களைப்பாக பிரயாண களைப்பாக இருந்த காரணத்தினால், பல நாள் தூக்கமில்லாத அல்லாஹுடைய வகையை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காரணத்தினால் அபுபக்கர் சித்திகர்களினுடைய அந்த புனிதமான தொடையிலே முட்டுக்காலில் வைத்து அவர்கள் படுத்து விட்டார்கள். தலையை வைத்து இந்த கட்டத்தில் பாம்பு அவர்களை தீண்டிவிட்டது என்பதெல்லாம் நாம் தெரிந்த விஷயம். பாம்பு தீண்டிய உடனே அவர்கள் அசையாமல் ஆடாமல் அப்படியே இருந்து விட்டார்கள். ஏனென்றால் நாம் கொஞ்சம் அப்படி அசைந்தால் சல்லல்லாஹுடைய தூக்கம் கலைந்து விடுமோ, அவருடைய புனிதமான தூக்கம் கலைந்து விடுமோ என்ற எண்ணத்திலே அவர்கள் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருந்தார்கள். பிறகு அவர்களை அறியாமலேயே விஷம் ஏறி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கட்டத்தில் அவர்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் தண்ணி வழிந்து பெருமானாருடைய புனிதமான அந்த கண்ணத்தில் பட்டவுடனேயே என்ன ஒப்புக்கிறேன் என்று அவர்கள் ஏறிட்டு பார்த்து கேட்கிறார்கள். அப்போது நடப்பேசின உடனே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உமிழ் நீரை அதில் வைத்தார்கள். அப்போது அது சுகம் கிடைத்தது, வலி வேதனை நின்றுவிட்டது. பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயமெல்லாம் நடந்ததுக்கு பிறகு அவருடைய வஃபாத்துடைய கட்டத்தில் திரும்பவும் அந்த வேதனை அவர்களுக்கு வந்து அதன் மூலமாகத்தான் அவர்கள் ஷகீதானார்கள் என்று ஹதீஸிலே நாம் பார்த்தோம். இந்த இரவியைத்தானே அவர்கள் கேட்டார்கள். உமர் அவர்களுடைய மிக வணக்கசாலி யாராக இருக்க முடியுமோ, அவ்வளோ அதிகப்படியாக வணக்கசாலியாக இருந்தும் கூட அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஒரு இரவுனுடைய வணக்கத்தை எனக்கு தந்து விடட்டும், இந்த ஒரு இரவு பெருமானார் சல்லாசனோடு இருந்தார்களே இந்த விஷயத்தை எனக்கு அப்படியே அதனுடைய நன்மை என்னவோ அதையெல்லாம் எனக்கு தந்து விடட்டும், என்னுடைய வணக்கத்தை எல்லாம் அப்படியே நான் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, எனவேதான் சொன்னேன், பொறுமையாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறது. பொறுமை என்றால் இது போன்ற பெரியவர்களோடு அன்பித்திருக்கக்கூடிய இந்த பொறுமைக்குத்தான் பொறுமை என்று பெயரை தவிர சாதாரணமாக நினைப்பதை போன்ற அல்ல. எனவேதான் தொழுகையும் அப்படி நாம் நினைத்தபடியெல்லாம் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு அல்ல. பெருமானார் சல்லல்லாஹுடைய அன்பையும் அவருடைய பாசத்தையும் அடிப்படையாக கொண்டு தொழுகப்பட்ட தொழுகை இருக்கிறதே அதுதான் தொழுகை. அப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். பெருமானார் தொழச் சொன்னால் தொழுவார்கள், இல்லாவிட்டால் தொழுகை இல்லை. போருக்குடைய காலங்களில் பெருமானார் சல்லல்லாஹுடைய எப்படி நடந்தார்களோ அதுதான் அவருடைய வேதமாக, அதுதான் அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருந்ததை தவிர நேரடியாக பெருமானார் சல்லல்லாஹுடைய விட்டுவிட்டு நாம் இப்போது நினைப்பதே போல அல்லாஹ் நேரடியாக எட்டி பிடித்திடலாம் என்று நினைக்கிறோமே அப்படியெல்லாம் அவர்கள் இருக்கவில்லை. எனவே தொழுகையாளர்களுடனும் அல்லாஹ் இருக்கிறான். தொழுகையாளர் கண்டா நான் நினைப்பதை பண்ணல என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதனால அல்லாஹ் சொல்லிவிட்டான், இன்ன அல்லாஹ் மால் முசல்லின்னு சொல்லாம இப்படி சொல்லிவிட்டான், இன்ன அல்லாஹ் மால் முத்தகீன், இன்ன அல்லாஹ் மஅல்லதி நத்தகோ வல்லதி எனவும் மஹ்சினூ என்று அல்லாஹ் தெளிவாக பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். நிச்சயமா அல்லாஹ் வேறெங்கும் இல்லை, நீங்கள் அல்லாஹ் அடைய வேண்டுமானால் முத்தகீன்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னான். முத்தகீன்கள் என்றால் யார் என்பதை ஏற்கனவே நாம் தெரிந்திருக்கிறோம். தொழுகை மாத்திரமல்ல, தொழுகையும் அதுவும் நிறைவேற்றிய விதத்தில் நிறைவேற்ற வேண்டும். அவருடைய குஷு குது பேணிக்கையோடு நாம் தொழுக வேண்டும். அதற்கப்புறம் ஈமான் நிரப்பமானவர்களாக இருக்க வேண்டும். ஈமான் நிரப்பம் என்றாலே எப்படி வரும், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பினால் தான், அவருடைய முஹப்பத்தின் மூலமாகத்தான். வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாஸ் அஜ்மயீன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி ஷரீஃபிலே சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே வந்திருக்கிறது. ஒருவர் உங்கள் அல்லாஹ்வே சத்தியமாக சொல்கிறேன், என்ன சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள். என்னுடைய ஆத்மா எவன் மீது இருக்கிறதோ அவனிடத்தில் சத்தியம் விட்டு சொல்கிறேன், உங்களில் ஒருவர் பரிபூர்ணமான ஈமான் கொண்டவராக ஆக வேண்டுமானால் அவரிடத்தில் நான் மிக அதிக பிரியமானவனாக ஆக வேண்டும். ஹத்தா அக்கூன அஹப்ப இலைஹி, அவரிடத்தில் மிக பிரியமானவனாக ஆக வேண்டும். யாரையெல்லாம் விட மீ வலதிகி, அவர் பெற்றிருப்பார குழந்தை, அந்த குழந்தையிடத்தான் நாம் அதிகமான பாசத்தை வைத்திருக்கிறோம். இல்லை அதையெல்லாம் விட அதிகமான பாசமாக என்னிடம் இருக்க வேண்டும். வாலிதிகி, அவரை பெற்ற பெற்றோர்கள் இருக்கிறார்களே அவர்களையும் விட. ஒன்னாசி அஜ்மயீன், இன்னும் மற்ற கூட்டாளிமார்கள் நண்பர்கள் மற்ற மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவரையும் விட அவருக்கு நான் மிக பிரியமானவனாக இருக்கிற வரைக்கும் அவர் பரிபூர்ணமான ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் என்று பெருவாக தஃப்ஸீர் செய்வது உண்டு.
அதே நேரத்தில் நான் இன்னொரு இடத்தையும் பார்க்கணும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூர்ணமான ஈமான் சொல்லவில்லை, என்னுடைய முஹப்பத் இல்லாட்டி போனால் லா ஈமான லிமன் லா முஹப்பத் லா என்று சொன்னார்கள். அறவே ஈமான் கிடையாது. ஏனென்றால் கிராமர் தெரிந்தவர்களுக்கு தெரியும் லா என்ற வார்த்தை, அதுக்கு நஃபி என்று சொல்வார்கள், நஃபியுடைய லா என்று. அந்த லா என்ற வார்த்தை நக்கீராவன இஸ்முக்கு, லாவ் என்ற வார்த்தைக்கு பிறகு நக்கீராவன இஸ்மு வந்தால், பொதுவான வார்த்தை வந்தால் அது உமுமை காட்டும், அறவே என்ற அர்த்தத்தை காட்டும் என்று சொல்வார்கள். அதெல்லாம் தெரிந்த விஷயம். எனவே லா ஈமான லிமன் லா முஹப்பத்தலா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு பாசம் அவர்களை பற்றியுள்ள மரியாதை ஒருத்தன் இல்லாட்டி போனால் அவன்கிட்ட அறவே ஈமான் கிடையாது என்பது தான் அவனுடைய அர்த்தம் என்பதை நான் நன்றாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பு சகோதரர்களே, எவ்வளோதான் தொழுதான் வணங்கினாலும் தக்குவா முத்தகிக்கு சொல்லப்பட்ட அந்த தகுதியோடு நாம் இருந்து தொழுகையாக இருக்க வேண்டும். அப்போ தான் அல்லாஹ் இருப்பான். அதே இன்னொரு இடத்தை இன்னும் தெளிவாக சொன்னால், இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் மஅல்லதீன தக்கவ், தக்குவாதாரிகளாக இருக்கிறார்களே அவர்களோடு இருக்கிறான். மேலும் வல்லதீன முஹ்சினூன், யார் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, நல்ல எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறார்களோ, மக்களோடு இஹசான் செய்யக்கூடியவர்களாக இருக்கிற மக்கள்ங்கிற எண்ணத்தில் மனிதாபித்தனத்தில் நடந்து கொள்கிறார்களே அப்படி என்ற அர்த்தமும் வைக்கலாம். இஹசான் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிற அன்பு சகோதரர்களே. முதலாவது ஒன்றை பார்ப்போம், மனிதர்களை முதல்ல மனிதர்களாக நினைத்து அவர்களை நம்முடைய உயிரை போன்று நினைக்க வேண்டும். நாம் மாத்திரம் பள்ளி மேலே இருந்து பள்ளியிலேயே சோறாக்கி எல்லாம் செய்து அங்கேயே சாப்பிட்டு கொண்டிருப்போம். ஏதோ ஒரு ஏழை பால ஒரு முசாஃபர் வந்திருப்பார், அவரை பார்த்து நாம் கவனிப்பதே இல்லை. அப்படியான நாம் தொழுது வணக்கம் தொழுது என்ன, நம்முடைய வணக்கம் செய்த எந்த வணக்கம் தான் நாம் எல்லா இடத்துல ஒப்புக்கொள்ளப்படப்போகிறது என்பதெல்லாம் நாம் நல்லா சிந்திக்க வேண்டும். அதுதான் நீங்கள் சொன்னார்கள், ஒல்லது இனம் முஹ்சினூ, எஹசானோட உபகாரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தொழுகையாளர்களோடு தான், அப்படிப்பட்ட தக்குவாதாரிகளோடு தான் அல்லாஹு தஆலா இருக்கிறானே தவிர, நாம் போன்று நம்முடைய காரியத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் சரதான் இருக்கிறோமே அவர்களோடு அல்ல என்பதை விளங்கிக்கொள்ள வேண்டும். அதுபோன்று எஹசான் என்பதற்கு இன்னொரு விஷயம் இருக்கிறது. எஹசான் என்றால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வரும்போது ஈமான் என்றா என்று கேட்கிறார்கள். அப்போது ஈமான் என்பதற்கு விளக்கத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார்கள். பிறகு இஸ்லாம் என்றால் என்ன என்றார்கள். அப்போது இஸ்லாத்துக்குரிய 5 கடமைகள் இருக்கிறதல்லவா, தொழுகை, நோன்பு, ஜக்காத் என்றெல்லாம், ஹஜ் என்றெல்லாம், அதை சொல்லி காட்டினார்கள். பிறகு ஒமல் எஹ்சான் என்று கேட்டார், எஹ்சான் என்றால் என்ன என்று. அப்போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபைல்லம் தக்கும் தராஹு ஃபைன்னஹு யராக என்று சொன்னார்கள். நீங்கள் அல்லாஹை வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா, கஅன்னக தராஹு, நீங்கள் அவனை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீங்கள் அவனை நேரே இப்படி பார்த்து கொண்டிருப்பதை போல் வணங்க வேண்டும். ஃபைல்லம் தக்கும் தராஹு, இரண்டாவது அமைப்பு, அப்படி பார்க்கக்கூடியவனாக இல்லாவிட்டாலும் கூட ஃபைன்னஹு யராக்க, அவன் நிச்சயம் உன்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்திலாவது வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான், அப்படி உள்ள தொழுகையாளிகள் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி உள்ள சீதேவிகள் நாதாக்கள் என்று எடுத்துக்கொண்டால், அப்படி உள்ளவர்கள் தான் அந்த மஷாயிகுமார்கள், பெரியார்களுடைய சுகபத்துவை அனுசரித்து அவருடைய அன்மித்து தங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி உள்ளத்தை கண்ணாடியாக ஆக்கி அல்லாஹும் நேரடியாக தன்னுடைய உள்ளத்திலே பார்க்கிறார்களே, உள்ளத்திலே விளங்குகிறார்களே, அந்த நாதாக்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறார் என்பதாக இந்த ஆயத்திற்கு நாம் அர்த்தம் கொள்ள வேண்டியது. எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை நாம் அடைய வேண்டுமானால் தொழுகை நோன்பின் மூலமாக அடைந்தாலும், அந்த தொழுகை நோன்பு இருக்க வேண்டிய விதத்தில் இருக்கும்போது அப்போதும் அந்த தொழுகை நோன்பின் மூலமாக அல்லாஹ் அடையலாம் என்பதற்காக வேண்டி இந்த உதாரணத்தை சொல்ல வருகிறேன். அதே நேரம் தொழுகை நோன்பாக இருந்தாலும் தொழுகையை உடையவர்கள், நோன்பை உடையவர்கள் யாரோ அந்த மனிதர்களோடு சேர்கிற நேரத்தில் எந்த சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ் அடைந்து விடலாம். நோன்பு வைக்குமாறு சொன்னாலும் கூட நோன்பு நோன்பாக இருக்க வேண்டுமே, நம்ம தொழுகை தொழுகையாக இருக்க வேண்டுமே, அதற்குரிய முறைகள் நாம் கடைபிடித்து செய்கிறோமா என்றால் அது நமக்கே தெரியாது. எனவே தொழுது அல்லாஹ் அடைந்தவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு சேர்கிற நேரத்தில் கண்டிப்பாக நமது வெற்றி என்பதை நாம் எந்த வகையிலும் மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே தான் ஷேகன் அம்பானாஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்வார்கள், மா அஃப்லஹ மன் அஃப்லஹ இல்லா பி ஸுஹ்பத்தி மன் அஃப்லஹ என்று சொல்வார்கள். இந்த உலகத்திலே வெற்றி அடையக்கூடியவர்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்ததெல்லாம் அவர்கள் வெற்றி வாங்கி சூடியவர்கள் ஆக முடியாது. இல்லாவி சுஹபத்தி மன்னஃபுலக, வெற்றி வாங்கி சூடியவர்களாக இவ்வுலகத்தில் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சகவாசத்தின் மூலமாகவே தவிர என்று, அவர்களுடைய சகவாசத்தை கொண்டே தவிர வேறு எந்த முகாந்திரமும் இல்லை என்பதை அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே சஹாபா பெருமக்கள் அன்மித்து அவருடைய சகவாசத்தை பெற்ற காரணத்தினால் சஹாபாக்கள் என்ற சஹாபாக்களாக ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்று போற்றப்படுகிற அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் காரணம் என்னவென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்து தான். அதுபோன்று தாபியன்களையும் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறோம் என்றால் அவர்கள் சஹாபாக்களுடைய சுஹபத்திலே சகவாசத்திலே இருந்தார்கள் என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே தான் அல்லாஹ்வை நேரடியாக அடைவதை விட
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய சகவாசத்தை கொண்ட சீடர்களோடும் உள்ள தொடர்பு இருக்கிறது. அதிலே தான் நமக்கு மிக முக்கியமான வெற்றி இருக்கிறது என்பதை நாம் நன்றாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். சையத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் இரண்டாவது கலீஃபா இருக்கிறார்களே, அவருடைய காலத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. அதாவது அவர்கள் கலீஃபா இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் அவருடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தையாகிய ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு சின்ன விளையாட்டில் கலந்து கொண்டார்கள். சிந்துவர்கள் விளையாடுவதான அவர்கள் விளையாடுவதை போன்ற ஏதோ ஒரு விளையாட்டை செய்துவிட்டு இரண்டு பேருக்கும் மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. அப்போ சின்ன குழந்தைகளாக இருந்த காரணத்தினால் விவரம் அறியாமல் கொஞ்சம் இரண்டு வருமாக வாய் தகராறு அவர்களுக்கு ஆகிவிட்ட குழந்தைகள் அப்படி உள்ள கட்டத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு கேட்டார்கள். அப்போது அவர்கள் அப்துல்லா ரலியல்லாஹு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு மகன் சொன்னார்கள், என்னுடைய வாப்பா ஹலீஃபா இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும் தானேங்கிற மாதிரி அந்த அமைப்பை பேசினார்கள். அப்போது ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஆயிரமாக இருந்தாலும் உங்கள் வாப்பா ஹலீஃபாக இருந்தாலும் என்னுடைய பாட்டனாருடைய அடிமை தான், அது ஞாபகம் பண்ணிக்கொள் என்று கொஞ்சம் இதாக சொன்னார். இந்த விஷயத்தை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை விஷயம் அவருடைய மகன் உமர் ரலியல்லாஹுடைய மகனுக்கு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் ரோசமாக தெரிந்தது. சின்ன பிள்ளை தானே, அதனுடைய மரியாதை தெரியாமல் எல்லாருக்கும் உள்ளது தானே, அதுபோல் கொஞ்சம் ரோசமாக தெரிஞ்சது. உடனே வாப்பாவிடம் வேகமாக சென்று உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் சொல்லிவிட்டார்கள், வாப்பா அவர்களே, என்னுடைய அருமையை தந்தை அவர்களே, இப்படி இவர் உங்களை கொஞ்சம் தரக்குறைவாக சொன்னார் என்று சொன்ன உடனே அப்படியா சொன்னார் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் அவர்களை மிகவும் மகிழ்ச்சி அடைந்து வேகமாக வருகிறார்கள். வந்த உடனே கூட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் பயப்பட சூழ்நிலை இருந்தார்கள். ஏது தந்தையிடம் சொல்லிவிட்டார், அவர்கள் தந்தையாகி உமர் ரலியல்லாஹு அவர்கள் நம்ம ஏதோ மிரட்டுவதற்காக வருகிறார்களோ என்ற எண்ணம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கடுமையானவர்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். அஷித்தா வல் குஃபார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒல்லதிய நமாக சஹாபாக்களை பற்றி நாலு வகையாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார்கள். ஒல்லதீன மஹு, அவர்களோடு எப்போதும் இருக்கக்கூடியவர்கள், காரஹிராவில் கூட இருக்கக்கூடியவர்கள், அதான் அபுபக்கர் சித்திகர்கள் காணும். ரெண்டாவது அஷித்தாவு அலல் குஃபார், காபிர்கள் என்று வந்துவிட்டால் மிகவும் கடின சித்தம் கொண்டவர்களாக இருப்பார்கள், அதான் உமர் காணும். ருஹமாவு பைனகும், தங்களுக்கு மத்தியில் மிக பாசமாக நடந்து கொள்வார்கள் என்று வருகிறது, அது உஸ்மார் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப இனமாக இதமாக தங்களுடைய செல்வங்களை செலவழிப்பார்கள் என்றெல்லாம் வருகிறது. அதே மாதிரி தராஹும் ருக்கான் சுஜதன் என்று வருகிறது, அது அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து எல்லாம் மிக அதிகமாக தொழுது வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் என்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா அதை அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே கடை சித்தம் கொண்டவர்களாக இருந்த காரணத்தினால் கொஞ்சம் கோப மனப்பான்மை உள்ளவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஹுசைன் ரலியல்லாஹு கொஞ்சம் பயந்துட்டாங்க. அப்போது உடனே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய கையிலே பிடித்து கொண்டு இங்கே வாருங்கள், வேகமாக போவோம் என்று ஒரு இடத்துக்கு வாங்க போவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. போனால் மஸ்ஜித் நபவியில் சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான ரௌலா ஷரீஃப் முன்னால் நின்று கொண்டு இப்போது உங்களுடைய பாட்டனாருக்கு முன்னால் வைத்து சொல்லுங்கள், உங்களுடைய பாட்டனாருடைய அடிமையாக இருக்கிறேன் என்ற விஷயத்தை உங்களுடைய பாட்டனாருடைய சன்னிதானத்திலே நீங்கள் சொல்லி காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுதுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் சொல்கிறார்கள், நாயகமே, இந்த உங்களுடைய பேரன் சொல்லிவிடக்கூடிய இந்த விஷயத்தை, இந்த நான் உங்களுடைய அடிமை, உங்களால் தான் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற இந்த விஷயத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் நாயகமே என்று அவர்கள் சொன்னார்கள் என்றால் நன்றாக சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ரௌலா ஷெரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்திலே இதை அவர்கள் தெரிவித்து அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பெருமை என்று நினைத்தார்கள் என்றால் காரணம் அவர்கள் அல்லாஹின் நேரடியாக போகவில்லை, அல்லாஹோடு உள்ள அல்லாஹ் யாரிடம் இருக்கிறானோ அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நம்முடைய அன்பையும் நமது அன்பிப்பையும் நமது நெருக்கத்தையும் காட்டினால்தான் அல்லாஹையும் அடைய முடியும் என்ற கருத்தில் தானே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தமஸ்ஸுன்னாரு முஸ்லிமன் ரஆனி வரஆமன் ரஆனி என்று சொன்னார்கள். நரகம் இருக்கிறதே அது ஒரு முஸ்லீமை தீண்டாது. எந்த முஸ்லீம் தெரியுமா? ராணி, அவர் என்னையும் ஒன்று பார்த்திருக்கிறார், கனவிலையோ நினைவிலையோ எப்படியோ பார்த்தாரே, அந்த முஸ்லீமும் நரகம் தீண்டாது. இப்போது கூட சொல்கிறார்கள் கனவுலெல்லாம் நாயகத்தை பார்க்க முடியாது என்று. எப்படி, ஏன் பார்க்க முடியாது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பொருள், யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட தங்கத்தை, அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை யாரும் பார்க்க முடியாது என்று சொல்கிறார்கள். அவர்களே இப்படியெல்லாம் பேசுவாங்க என்ற காரணத்தினால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க சில விஷயங்களை இப்படி குழப்பாங்கிறதுக்காண்டி. ஏற்கனவே எதாவது குழப்பத்தில் இருக்கோ அதெல்லாம் நல்ல முறையில் கவனித்து பார்த்தால் நன்றாக நமக்கு விளங்கும். அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ரஆனி ஃபகத் ரஆனி,
என்னை பார்த்தவன் என்னையே தான் பார்த்தான், வேறு யாரையும் அவன் பார்க்கவில்லை. ஏனென்றால் ஃபைன்ன ஷைத்தான் லாயத்த மசலு பி சூரத்தி அல்ல லாயத்த மசலு பி, நிச்சயமாக ஷைத்தான் இருக்கிறானே அவன் என் வடிவத்தில் வர முடியாது, என்னுடைய சூரத்திலே என்னுடைய உருவத்திலே அவன் தோற்றம் எடுக்க முடியாது, வேறு யார் வகையில் வந்தாலும் என் போன்று அவன் வர முடியாது. எனவே என்னை பார்த்தேன் என்று வந்து விட்டான், அவன் என்னைத்தான் பார்த்தானே தவிர வேறு யாரையும் பார்க்கவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னக்கூடிய ஹதீஸ் என்ன தெரியுமா, லா தமஸ்ஸு நார் முஸ்லிமன் ராணி, என்னை பார்த்தானே அந்த முஸ்லிமை கண்டிப்பாக நரகம் தொடாது, ஒரு ஆமன் ராணி, என்னை பார்த்தவனை பார்த்தானே அவனையும் நரகம் தீண்டாது என்று சொன்னார்கள் என்றால், ஏன் எப்படி சொன்னார்கள் தெரியுமா, தொழுது வணங்குவதன் மூலமாக அல்லாஹ் நேரடியாக அடைந்தமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்திலே சகவாசத்திலே இருந்த காரணத்தினால் அவரிடம் அல்லாஹ் இருக்கிறான், அவரை பார்த்தவரிடம் அல்லாஹ் இருக்கிறான். எனவே அல்லாஹ்விடம் இல்லை, அல்லாஹ் யாரிடம் இருக்கிறானோ அவரிடத்திலே இவர் அனுப்பித்தார், அதனால் இவரும் அல்லாஹுடைய அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றார். இவர் எப்படி நரகம் தீண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இன்னும் தங்களுடைய சஹாபாக்களை பற்றி சொன்னார்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சகவாசத்திலே தானே இந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அன்பையும் அவருடைய அருளையும் அப்படியே அணைத்து கொண்டவர்கள் சஹாபாக்கள் என்ற காரணத்தினால் அவர்களையும் கூட நாம் தூற்றுவோம், அவர்களையும் கூட சற்று ஏளனமாக பேசுவோம் என்ற காரணத்தினால் அதையும் ஏற்கனவே எச்சரித்து விட்டு சென்றார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, லா தத்தகிதுஹும் கர்தம் மின் பஅதி, ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும், ஃபமன் அபகலஹும் ஃபபிபுக்தி அபகலஹும், ஃபமன் ஆதாஹும் ஃபகத் ஆதானி, ஃபமன் ஆதானி ஃபகத் ஆதல்லாஹ், ஃபமன் ஆதல்லாஹ் ஃபயூஷிக்கு அன் யஃஃதுஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னுடைய அஸ்ஹாபுகளின் விஷயத்தில் நான் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இத்தகுல்லாஹ ஃபி ஹக்கி அஸ்ஹாபி என்று பொருள். என்னுடைய சஹாபாக்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹை பயந்து நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். யாரையானும் எதையாவது சஹாபாக்களை பற்றி சொல்லிவிட்டால் நீங்களும் சேர்ந்து அதில் ஒரு வாய்க்காக பேசிவிடாதீர்கள், அல்லாஹை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லா தத்தகிதுஹும் கர்தம், அவர்களை நீங்கள் சர்வசாதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்து வைத்து நோக்கமாக வைத்து கொண்டு அதை பற்றியே கழுவி முடிப்பதைப் போல சஹாபா பெருமக்களை ஒரு நோக்கமாக வைத்து கொண்டு நீங்கள் பேசிக்கொண்டிருக்காதீர்கள். லா தத்தகிதுஹும் கர்தம் மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் பேசுகின்ற ஒரு குறிப்பாக வைத்து பேசுவீர்களே அதுபோல ஒரு குறிப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள் அவர்கள். எனவே அவர்களை நீங்கள் பிரியம் வைக்க வேண்டும், அப்படி அவர்களை பிரியம் வைத்தீர்களானால் அப்போதான் என் மீது உள்ள பிரியம் இருப்பதாக அர்த்தம். ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும், என்னுடைய ஒருவர் எனக்கு என்னுடைய பாசம் ஒருவர்கிட்ட இருக்கிறது என்றால் என்னுடைய முகபத்து வைப்பதாக அவர் சொன்னாராலா என்னுடைய சஹாபாக்கள் அனைவர்களும் பிரியம் கொள்ள வேண்டும். ஃபபிஃபமன் அபகலஹும் ஃபபிஃபுகுதி அபகலஹும், அவர்களை யாராவது பகைத்து கொண்டால் அவர் அவர்களை பகைத்து கொள்ளவில்லை, என்னை அவர் கோபப்படுத்தி விட்டார், என்னை பகைத்து கொண்டார் என்பது பொருள். ஒமன் ஆதாகும் ஆதானி, அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் அவருடைய மரியாதையை அல்ல அவருடைய கீர்த்தியை அந்தஸ்து குறைவாக பேசுவதன் மூலமாக அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் ஃபக்கத் ஆதானி, அவர் எனக்கு தான் தொந்தரவு தந்தார். ஒமன் ஆதானி, எனக்கு யாராவது மன வருத்தம் தந்து விட்டால் ஃபக்கத் ஆதல்லாக, அல்லாஹுக்கே அவர்கள் மன வருத்தம் தந்து விட்டார்கள். ஒமன் ஆதல்லாக, அல்லாஹுக்கு ஒரு மன வருத்தம் தந்து விட்டார், யூஷிக்கா யாஹுதஹு, அவரை கண்டிப்பாக அல்லாஹ் பிடித்தே விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மிக அன்பித்த காரணத்தினால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு ஒன்றித்தவர்கள், எனவே அல்லாஹ்வோடு ஒன்றித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இந்த சஹாபாக்கள் ஒன்றித்த காரணத்தினால் அவர்களுக்கு அவ்வளவு மரியாதை ஏற்படுகிறது என்பதை நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். எனவே தான் அல்லாஹோடு அன்பித்தவர்களுடைய சகவாசம் இருந்தால்தான் நாம் நல்ல முறையில் ஆக முடியுமே தவிர இல்லாவிட்டால் ஒழுங்குக்கு வர முடியாது என்பதை அவர்களே ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். மிஸ்லு அஸ்ஹாபி ஃபி உம்மத்தி கல் மில் ஹஃபித் தஆம், என்னுடைய சமுதாய மக்களுக்கு மத்தியில் என்னுடைய அசாபுகள் இருக்கிறார்களே அவர்கள் எப்படிப்படுகின்றால் கல் மின் ஹெஷ தாம், உணவிலே உப்பை போன்று, லா யஸ்லஹு தாம் இல்லா பில் மில், உணவு என்பது அது உப்பு இல்லாமல் ஒழுங்காக வராது தானே, அதுபோல என்னுடைய சஹாபாக்கள் இல்லாமல் இந்த உலகமே இயங்காது, அவர்கள் இல்லாமல் என்னுடைய சமுதாயம் சரியாக வராது என்பதை அவர்கள் நினைச்சிருக்கிறார்கள். இன்று நாம் என்ன நினைக்கிறோம், தராக 8 ரக்காத் என்று தான் தொழுக வேண்டும், 20 ரக்காத் என்று உமரில் தான் அவர்கள் தானே செய்தார்கள், அது எப்படி பின்பற்றுவது என்று நாம் நாகூசாமல் கற்கிறோம், நன்றாக சிந்திக்க வேண்டும். அப்போது ஹசன் அலி தான் இதை அறிவிக்கக்கூடிய ஹசன் அலி தான் சொல்கிறார்கள், ஃபக்கத் தஹப மில்ஹுனா,
இந்த கட்டத்தில் நமது உப்பு ஆகிய சஹாபாக்கள்லாம் போய்விட்டார்கள். இப்போ கைஃப நஸ்லஹு, இப்போ கைஃப நஸ்லஹு, எப்படி நாம் நன்றாக அமைவோம், எப்படி நாம் சுலுகாக ஆகுவோம், எப்படி ஒரு ஒழுங்கான ஒரு அமைப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்களே வருத்தப்பட்டுக்கிறார்கள் சகோதரர்களே. எனவே சஹாபா பெருமக்கள் இருக்கிறார்களே, அல்லாஹுடைய அருள் பெற்ற காரணத்தினால், அவருடைய சகவாசத்தினால்தான் மற்ற அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியன்கள் அவர்கள் பொருட்டால், அதற்கப்புறம் வந்த தபாய் தாபியன்கள் அவர்கள் வழி வழியாக நாம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர அவர்கள் இல்லாமல் நமது வாழ்க்கை இல்லை. எனவே நல்லவர்களோடு ஒன்றித்தவர்களுடைய பாதை தான் நன்மையாக அமையுமே தவிர வேறொன்றுமல்ல. இன்னும் சஹாபா பெருமக்களை பற்றி பெருமானார்கள் சொல்கிற நேரத்தில், மாமின் அஹதி மின் அஸ்ஹாபி யமூத்து பிஅர்தி இல்லா பஅஸ காயிதன் வ நூரல்லஹு யௌமல் கியாமா. எங்களுக்கு என்னுடைய சஹாபாக்கள் ஒருவர் உங்கள் பகுதியில் ஏதேனும் ஒரு பகுதியில் வந்து அவர்கள் இறந்து விட்டார்களானால், வஃபாத்தாகி விட்டார்களானால், அவர்களை அல்லாஹு தஆலா அந்த சமுதாய மக்களுக்கு தலைவராக எழுப்புவான் என்று வருகிறார். இல்லா பஅஸ காயிதன், இல்லா பஅஸ காயிதன், அவரை அந்த சஹாபியை அந்த சமுதாய மக்களுக்கு அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு ஒரு தலைவராகவும், ஒரு நூறல்லும் யோமன் கியாமா கியாம நாளையிலே அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு எந்த பகுதியிலே சஹாபா பெருமக்கள் வஃபாத்தாகி அடங்கியிருக்கிறார்களோ, புனித நல்லடக்கமாயிருக்கிறார்களோ, அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கெல்லாம் அவர்கள் மிகவும் பிரகாசமானவர்கள் ஆகியிருப்பார்கள். நாம் அவர்களை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் அவர்கள் நமக்கு உதவியாக இருக்கிறார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் அனுமதிக்க வேண்டுமானால் அவருடைய அஸ்ஹாபுகளாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், அவருடைய அஸ்ஹாபுகளாகிய இந்த சஹாபா பெருமக்களையும் அவர் நாம் அன்பிக்க வேண்டுமே தவிர, அவருடைய அன்பை பெற வேண்டுமே தவிர, வேறு நாம் இஷ்டப்படி தொழுகை வணக்கத்தின் மூலமாக போக முடியாது என்பதை இப்போது நாம் அறிந்தோம். இரண்டாவது, சஹாபிகளை அப்படியே வழி வழியாக வந்த நாயகத்தை அல்ல, ஒரு சஹாபியை கோபித்துக் கொள்வோமானால் அது பெருமானாரை பாதிக்கிறது. பெருமானாரை பாதித்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதித்தால், அது அல்லாஹ்வே பாதித்து விடுகிறது. அல்லாஹ்வே பாதித்து கொண்டால் என்ன நடக்கும் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். எனவே இதான் நமது சுஹர்வர்தி தரீக்காவுடைய ஷேகாகிய ஒரு ஷேக் பஹா ஷேக் சொல்கிறார்கள், குன் மஅல்லா ஃபைல்லம் தக்குன் மஅல்லா ஃபகுன் மஅமன் கான மஅல்லா என்று சொன்னார்கள். மகனே, நீ அல்லாஹோடு இருக்க முயற்சி பண்ணு, அப்படி அல்லாஹோடு இருக்க முயற்சி பண்ண முடியாவிட்டால் ஃபகுன் மஅமன் கான மஅல்லா, அல்லாஹோடு யார் இருக்கிறார்களோ அந்த சீதை குலையாவது இரு, அப்போது அவர்கள் உன்னை அல்லாஹின் பக்கம் சேர்த்து விடுவார்கள் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது ஹசீனத்துல் அசராறிலே வருகிற அன்பு சகோதரர்களே. எனவே தான் நாம் மஷாஹிமார்களுடைய சகவாசத்தின் மூலமாக நாம் ஒரு ஞானப்பாட்டையை பெற்று அதன் மூலமாக அல்லாஹுவை அடைய வேண்டும். எனவே தான் மாப்புள்ள பாலிம் சார் அல்ல அவர்கள் கூட சொல்கிறார்கள், ஐயோ ஹல் ஹாலி ரூண துக்கார ரப்பி தூணக்கும் சுப்புலஹும் ஃபத்தஹதி இல் அல்லா. அல்லாஹுவை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சபையில் ஆஜராக இருக்கக்கூடியவர்களே, நீங்கள் எல்லாம் தூணக்கும் சுபுலகும், நீங்கள் உங்களுடைய அமைப்பின்படி போய்விடாமல் தூணக்கும் சுபுலகும், அந்த மஷாஹிமார்களுடைய பாதை என்னவோ அதையும் நீங்கள் பற்றிப்படுத்தி நடந்து கொள்ளுங்கள். அப்படி அவருடைய பாதையை நீங்கள் பற்றிப்படுத்தி நடந்தால்தான் ஹதீலல்லா, அது அல்லாஹின் பக்கம் உங்களுக்கு நேர்வழி காட்டும். அப்படி உள்ள பாதைகளிலேயே மிக சிறந்த பாதை என்ன தெரியுமா? அவர்கள் சொல்கிறார்கள், ஒபுத்தகுல் காதிரி சிராத்தன் சவியா இன்ன ஃபீஹில் உசூலில் இல்லாஹி சஹலா. நீங்கள் காதிரியா தனிக்காக இருக்கிறதே, அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் உங்களுடைய சமமான நல்ல பாதையாக. ஏனென்றால் நிச்சயமாக அதில்தான் அல்லாஹ்வை இலகுவான முறையில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். வல்சமு ராத்தி பாத்திஹி வாது வீணா ஹதாரில் ஃபுத்தூர வல் கசலம் அல்ல. அத்தோடு அதில் தரக்கூடிய ராத்திபுகளையும் அதில் வரக்கூடிய விருதுகளையும் நீங்கள் முறையாக நிரப்பமான முறையில் தொடர்ந்து ஓதி வாருங்கள், அதை நீங்கள் பட்டிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓ ஹதாரில் ஃபுத்தூர, அப்போது ஏற்படக்கூடிய சடைவுகள், தொந்தரவுகள், அசட்டைகள் எல்லாம், மல்லன் அவைகள், அந்த சோம்பல்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எனவே இதெல்லாம் நீங்கள் நீக்கி அந்த காதிரியா தரிக்காவில் நீங்கள் ஈடுபடுகிற நேரத்தில் இஸ்ரீ பிக்கும் இழல் மலக்கூத், அது மலக்கூத்தை கொண்டு உங்களை சேர்த்துவிடும். அல்லாஹுடைய சாம்ராஜ்யம் இருக்கிறது மறுலக பரலோக வாழ்க்கை என்று, பரலோக சாம்ராஜ்யம் என்று சொல்வார்களே, அந்த பரலோக சாம்ராஜ்யத்தின் பக்கம் உங்களை சேர்த்துவிடும். அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், பக்கதாலிக்கு நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத்து உலர், இந்த உலகத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானலோக சாம்ராஜ்யங்களையும் பூமிலோகத்துடைய சாம்ராஜ்யங்களையும் என்று சொன்னான். அதாவது இந்த பூமியில் யாராவது ஆட்சி பண்ணாலும் கூட உண்மையிலே யாருடைய ஆட்சி நடக்கிறது, இதெல்லாம் பேராட்சி, அல்லாஹுடைய ஆட்சி பேராட்சி, பயங்கரமான ஆட்சி. அந்த மலக்கூத்து இருக்கிறதே அந்த சாம்ராஜ்யத்தை நாம் காட்டினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது நமக்கு நன்றாக தெரிந்துவிட்டால்,
நாம் இப்படியெல்லாம் நமது மனவிச்சப்படி நடப்போமா என்பதை சிந்திக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த ஷேகுமார்கள் நாம் படிப்பது. அதைத்தான் இவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த பரலோக சாம்ராஜ்யத்தை, அதான் அல்லாஹுடைய நேரடியான ஒரு சந்திப்பை பக்கம் உன்னை சேர்த்து விடும். மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லை எலிஜல் மலக்கூத்த மல்லம் இவ்வளவு மரத்தை, ஒரு மனிதன் இரண்டு முறை பிறக்காவிட்டால் அவன் பரலோக சாம்ராஜ்யத்தை அடைய முடியாது என்று சொன்னார்கள். ஒன்று, தன்னுடைய வாப்பாவிடமிருந்து குழந்தையாக பிறக்க வேண்டும். இரண்டாவது, தன்னுடைய சேகரத்திலே ஒரு சேகரை பிடித்து அவருடைய சகவாசத்திலே இருந்து தன்னை மகனாக அவரிடத்தில் ஒப்படைத்து அவர்களுடைய மகனாக, அப்போ இரண்டாவது ஞான தந்தை என்று அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் மலக்கூத் என்ற சாம்ராஜ்யத்திற்கு போக முடியும் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதுபோல ஷாதிலி இமாம் இருக்கிறார்களே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவருடைய தரிக்காவும் நமது பகுதியிலே மிக நம்ம பக்கத்திலே ஷாதிரியா தெரிக்காம காதிரியா தெரிக்காம இருக்கிறது என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்களை பற்றி அன்தல் குழுத்த இன்னி பஹரு அன்வாரி ஐந்தி ஹசாயின் அஸ்மா இன் அஹியாரி லவ் காத்தபல் ஜின்னு சும்மல் இன்சு அஸ்ரார் இதல் கியாமத்தி கல்லு யா அபல் ஹசன் அலி அல்லாஹன் சொல்கிறார்கள். ஷாதிலியா தரிக்காவை சேர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் நன்றாக தெரியும். ஷாதி இமாம் இருந்து அவர்களை பற்றி படிக்கப்படுகிற நேரத்தில் அவர்கள் மீது புகழ்பாடாக அன்தல்லதி ஷாதி இமாம் அவர்களை நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இன்னும் இன்னி பஹ்ரு அன்வாரி நான் இறைவனுடைய ஞான பிரகாசங்கள் என்ற கடல் பெருங்கடலாக இருக்கிறேன், ஐந்தி ஹசாயின் அஸ்மாயின் என்னிடத்தில் தான் அல்லாஹுடைய அஹியாரி நல்லவர்களுக்கு அல்லாஹுடைய அஸ்மாக்கள் என்ற அல்லாஹுத்தல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வல்லம ஆதமல் அஸ்மா அக்குல்லஹா எல்லா இஸ்முகளையும் எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹுத்தல் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்னு சொல்கிறானே, அவருடைய ஹசீனாக்கள் பொக்கிஷங்கள் அனைத்தும் என்னிடத்தில் தான் இருக்கிறது. அதையெல்லாம் இப்போது சொல்ல ஆரம்பித்தேனால் லவ் காத்தபல் ஜின்னு சும்மல் இன்சு மனிதர்களும் ஜின்களும் கூட அதை எழுத ஆரம்பித்தார்களானால் அஸ்ராரே நான் சொல்கின்ற ரகசியங்களை எழுத ஆரம்பித்தால் ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல இளல் கியாமத்தி கியாம நாள் வரைக்கும் எழுத ஆரம்பித்தாலும் கூட கல்லு அவர்கள்லாம் சடைவில் அடைந்து விடுவார்கள். யா அபுல் ஹசன் அபுல் ஹசன் ஷாதி நாயகமே என்று அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. அதே அடிப்படையில் தான் லக்கத் அதைத்த விமாலம் யத்திஹி அஹதுன் ஃபீ ரிமினி துருக்கிஹிமி மின் கபுல் அவு பாயுது ஃபீ சிறி நஹ்ஜிக்க தக்ரீபன் லிமன் சஐது பிஹி இலல்லாஹ் யா கௌசி அபுல் ஹசனி. அடுத்து சொல்கிறார்கள் ஷாதி நாயகம் அவர்களே, எந்த தரிக்காவிலும் இல்லாத எந்த தரிக்காவும் கொண்டு வராத மிக அருமையான உன்னதமான சில இரகசிய பேழைகளை எல்லாம் நீங்கள் உங்களிடத்திலே வைத்திருக்கிறீர்கள். எதற்காகனா தக்ரீபன் லிமன் சஐது பிஹி அந்த தரிக்காவின் மூலமாக யாரெல்லாம் பாக்கியம் அடைந்தார்களோ அவர்களை நெருக்கி வைப்பதற்காக இலல்லாஹி அல்லாஹு தஆலா பக்கம் நெருக்கி வைப்பதற்காக உங்களுடைய தரிக்கா அமைந்திருக்கிறது என்று அவர்களை பற்றி பாட சொல்லப்படுகிறது. இன்னும் அவர்களே சொன்னதாக இன்னொரு இடத்துல சொல்கிறது, வக்குல்த மன்கது அராது வக்குல்த மன்கது அராது இஜ்ஜத தாரை ஃபீ தரீக்கத்தினா யௌமன் அவில் யௌமைனி லியதுகுலு வல்லதி யஜுலு ரிஷாவத்தாய் என்று ஒரு இடத்துல வருகிறது. அதாவது ஈருலக கண்ணியத்தை மரியாதை ஒருவன் விரும்பினால் ஃபஃபீ தரீக்கத்தினா நம்முடைய தரீக்காவில் நுழைந்து கொள்ளட்டும், ஒரு நாள் இரண்டு நாள் இருந்தாலும் கூட போதும், யௌமன் அவில் யௌமைனி ஒரு நாளோ இரண்டு நாளோ இருந்தாலும் கூட லியதுகுலு அவர்களை கண்டிப்பாக நுழையட்டும், அவர்களுடைய இந்த அகப்பார்வை என்ற அகப்பார்வையில் இருக்கக்கூடிய திரைகள்லாம் நீங்கிவிடும் என்று ஷாதி இமாம் அவர்கள் படித்ததாக சொன்னதாக இந்த பைத்திலே படிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, இப்படி போல் நமது மஷாயிமார்களை சகவாசத்தை வைத்து மஷாயிமார்களுடைய ஷேகுனா கௌசலாம் அலி அல்லாஹர்களுடைய முஹிதீன் அப்துல் கலாம் ஜிலானி கதசல்லாஹ் சுரஹுல் அஜி ரலி அல்லாஹு தலான் அவர்கள் இருக்கிறார்களே, அந்த ஞான மாமையினுடைய சகவாசத்தை கொண்டோ, அல்லது சைதுனா அபுல் ஹசன் ஷாதி நாயகம் ரலி அவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய இந்த புனிதமான சகவாசத்தை கொண்டோ, அல்லது அவர்களுடைய நாய்புகளாக யாரெல்லாம் நமது உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லது வாழ்ந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஷேகன அம்பானாஹர் அலி அவர்களைப் போல, ஷேகன கருத்தாண்டஹர் அலி அல்லாஹு தலான் அவர்களைப் போல, இன்னும் ஷேகன உமர்காஹர் அலி அவர்களைப் போல, இன்னும் எத்தனை நம்ம சூவியாதர்த்தனாக நிலையில் அவர்களைப் போல, இன்னும் எத்தனை மேதனைகள் இவ்வுலகத்திலே வாழ்ந்து மறைந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நாதாக்களுடைய சகவாசத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் அடைய முடியும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அந்த அடிப்படையில் தான் இந்த மஷாஹமரன் கூட அவர்கள் தங்களை பற்றி பெருமையாக இல்லாமல் ஞான பிள்ளைகள் அல்லாஹுடைய ஞானப்பாட்டை அடைந்து அல்லாஹின் பக்கம் அவர்களை கண்டிப்பாக சேர வேண்டுமே என்ற வேட்கையில் தான் அவர்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அன்பு சகோதரர்களே, இந்த இப்போ இன்றைக்குள்ள ஒரு விஷயத்தை நான் எடுத்து சொல்லும்போது இறைவனின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய வசீலாவை நான் உங்களுக்கு சொன்னேன்.
எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது தரீக்காக்கள் அனைத்துமே ஒரு வசீலாவை அடிப்படையாக வைத்து தான், ஷாதில் இமாம் அவர்களாக இருக்கட்டும், கௌசநாயகம் அல்லா அவர்கள் இருக்கட்டும், ஷாதில் நாயகம் அவர்களுக்கு முன்னால் உள்ள ஷேகுமார்களோடு, நமது கௌசநாயகம் அல்லா அவர்கள் அவர்களுக்கு முன்னால் உள்ள ஷேகுமார்களோடு வசீலாவை வைத்து இஸ்திஹாதா செய்து யா ஷேஹி என்று அவர்கள் சொல்லி சஹாபாக்களையோ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அன்பிப்பதன் மூலமாகத்தான் அவர்கள் நல்லவர்களாக மேதைகளாக ஆகி நமக்கு வழிகாட்டினார்களே தவிர, இஸ்திஹாதாவை மறுத்து கொண்டோ அல்லது வசீலாவை மறுத்து கொண்டோ இல்லை. ஆனால் அன்பு சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது, ஷாதலியா தருக்கா என்னும் சொல்லிக் கொள்கிறோம், அதே நேரத்தில் தபலீகளும் பயிர் கொள்கிறோம், அதான் ஒன்றுமே புரியவில்லை. தபலீக் என்றாலே இந்த தருக்கா தர்காக்களுடைய சியாரத்து மஷஹமர்களுடைய சுகபத்து என்றால் அவர்களுக்கு அறவே பிடிக்காது, நேரடியாக அல்லாவிடம் போக வேண்டும், இல்லை மற்றதெல்லாம் ஷிர்க் பிதத் என்று சொல்லக்கூடிய இவர்கள் எப்படி ஷாதில் நாயகம் அவர்களுடைய அந்த தருக்காவில் இருந்து கொண்டு ஷாதில் நாயகத்தை சார்ந்த நாங்கள் ஷாதில் தான் என்று சொல்லிக்கொண்டு தபிலிகளும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும்போது மிகவும் அவர்கள் அப்போ ஷாதிலே தரீக்கா என்று சொல்வதில் என்ன அர்த்தம் என்பதே புரியவில்லை. ஷாதில் இமாமுடைய தகுதி அவர்கள் விளங்கவில்லையா, அல்லது ஷாதிலே தரீக்காவுடைய உள்ளர்த்தவர்களுக்கு புரியவில்லையா, அல்லது என்னவென்று அதை பற்றி ஒன்றுமே எங்களுக்கு புரிய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற சகோதரர்களே, ஷாதில் இமாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கடந்த மாமேதை என்பதெல்லாம் நாம் நன்றாக விளங்கியிருக்கிறோம். கௌசநாயகம் அவர்களில் அவர்களும் ஏனென்றால் இவர்கள் எப்போது உண்மையான ஷேகுமார்கள் ஆக முடியும் என்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அதாவது நேரடி தொடர்பு இருந்தால்தான் அவர்கள் மேதைகளாகவே ஆகுவார்கள். ஹௌசநாஹம் அலி அவர்களும் சொல்கிறார்கள், ஷாதில் இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நான் பெருமா அதையும் கூட ஒரு இடத்துல பைத்தில் வருகிறது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நொடிப்பொழுது கூட வகுல்த அந்தவமன் கஃபாக்க முத்தஃபிகைன் லவ் ஹுஜிப அன்னி ரசூலுல்லாஹி தர்ஃபத் அயின் மா குந்து மின் ஜும்லத்தில் இஸ்லாமி ஜும்ரத்தி ஜைன் கதாக்க ஃபி ஃபிர்தௌசின் யா அபல் ஹசன் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா, ஹவுசனா ஷாதில் நாயகமே நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், அந்த ஒமன் கஃபாக்க நீங்களும் சரி உங்களை பின்பற்றி யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களும் சரி யோகபித்து சொல்லி முத்தஃபிகைனி யோகபித்து சொல்லியிருக்கிறீர்கள், லவ் ஹுஜிப அன்னி ரசூலுல்லாஹி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த திரு சந்திப்பு இருக்கிறதே அது தர்ஃபத்தாயினில் ஒரு கண் சிமிட்டும் அளவிற்கு கூட திரையாக்கப்பட்டு விட்டால், எங்கள் இரண்டுக்கும் மதியில் திரையாகிவிட்டால், அதாவது எங்கள் இரண்டுக்கும் உள்ள தொடர்பு அறந்து விட்டால், மா குந்தும் என் ஜுமலத்தில் இஸ்லாமி நான் ஷேக் அல்ல என்றெல்லாம் இல்லை, இஸ் முஸ்லீமே இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படியானால் மா குந்தும் என் ஜுமலத்தில் இஸ்லாமி இஸ்லாமியை சார்ந்த முஸ்லீம்களுடைய இந்த மொத்தத்திலேயே நான் ஒருவனாக இருக்கவில்லை, ஜும்ரத்து ஜெய் இந்த அந்தஸ்துக்குரிய மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரித்தான இந்த இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம் என்று இந்த முஸ்லீமுடைய கூட்டத்திலேயே நான் சேர்ந்தவனாகவில்லை என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களானால் இங்கேயும் சரி கதாக்க ஃபி ஃபிர்தோசின் யா அபல் ஹசன் என்று அடுத்த விதத்தில் சொல்லுவேன். இதுபோல தான் ஃபிர்தோஸ்ங்கிற சொர்க்கத்தையும் நான் இப்படித்தான் இருப்போம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் மிக நெருக்கமாக அவர்களோடு அன்பித்து அபூபக்கர் சித்திக்கரின் அவர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திரு லிக்காவை திருச்சந்திப்பை அவருடைய திருப்பேரழகை ரசித்து கொண்டு எப்படி காலமெல்லாம் கழித்தார்களோ அதிலே இன்பமாக இருந்தார்களோ, மற்ற சஹாபா பெருமக்கள்லாம் வீட்டில் கூட படுத்திருப்பார்கள், திடீரென்று நாயகம் சல்லாஹு நினைப்பு வந்துவிட்டால் ஒரு சஹாபி சல்லல்லாஹு வீட்டுக்கே போய் கதை வைத்துட்டு விட்டார், என்னென்று கேட்கும் நாயகமே உங்களை பார்க்காம எனக்கு முடியவில்லை, இன்னமும் தெரியல ஏதோ ஒரு மாதிரி அறிஞ்சிட்டு இருக்கு, என்னுடைய உள்ளமெல்லாம் பதப்பதப்பாக இருக்குது, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு வந்துட்டேன், சரி அப்படியா சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி சல்லல்லாஹு அலைஹி அனுப்பி வைப்பாருங்க. இப்படி சஹாபாக்கள் அனைவர்களும் தங்களுடைய உயிரை விட மேலாக அந்நபியு அவுலா வில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களே, ஒரு மூமின்னு இருந்தால் அவங்களுடைய உயிரை விட மேலானவங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நாம் இன்னைக்கு சொல்கிறோம் அதில் என்ன பெரிய ஆச்சரியம்டா, ஷாதிரியா தனிக்காவில் ஷாதிரி இமாம் மற்ற பெரிய மாதா நாதாக்கள்லாம் இப்படி சொல்கிறாங்க, நாயகத்தை ஒரு நிமிஷம் கூட நான் நினைக்காமல் இருந்தால் அப்போ தொழுகை போக்குவரத்து நினைக்காமல் இருந்தால் தொழுகை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, சாதாரண இப்படி இருக்கவே கூட ஒரு நிமிஷம் நினைக்காமல் இருந்தால் கூட நான் முஸ்லீமே இல்லைங்கிறாங்க. ஆனால் அதையும் சொல்லிக்கிட்டு ஷாதிரியா தனிக்காவில் நாங்கள் சேர்ந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு தொழுகையில் நாயகம் சொல்லாலோசனர்களே உயிரினும் மேலான நபிகள் நாயகம் சொல்லாலோசனர்களே நினைப்பானால் அவன் நாய் பன்றி கழுதையை நினைப்பதை விட மிக கேவலம்னு சொல்லிக்கொண்டு சொல்கிறார். அந்த இனத்திலையும் சேர்ந்துக்கிட்டு சாதனை தரைக்கும் இருக்கிறேன்னு சொல்கிறதான் ஒன்றுமே புரிய முடியலை சகோதரர்களே. அன்பு சகோதரர் நன்றாக சிந்திக்க வேண்டும்,
சாதாரணமாக இருந்தாலும் சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபியின்னு சொல்கிறோமே, நாயகமே உங்கள் மேல் எங்கள் சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லும்போது கூட நாயகத்தை நினைக்காமல் இருக்க முடியுமா? அப்போ என்ன தான் தொழுகிறாங்க, என்ன தான் வணங்குறாங்க, ஒன்றுமே புரியலை. அப்படி நினைக்காம இருந்து தொலைஞ்சாலும் பரவாயில்ல, நாய் பண்ணுறி அப்படி நினைச்சுனா நாய் பண்ணுறி கலந்ததை விட கேவலம்னு சொல்கிறதுக்கேன், அது எவ்வளோ பெரிய பாரதரமான ஒரு விஷயமா இருக்குன்னு கொஞ்சம் கூட அதை சிந்தித்தே நம்மளால் பார்க்க முடியவில்லை சகோதரர்களே. இதுக்கெல்லாம் ஷாதிலே தரிக்கான் வேறு சொல்கிறோம், நன்றாக சிந்திக்கணும் சகோதரர்களே. தக்காசை வைப்பாருக்கான கீழக்கர தக்காசை வைப்பார் அலி அல்லா வந்தாலும் ஒரு முறை அத்தகாத்திரம் ரொம்ப நேரம் இருந்தாங்க. அஸ்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் கழித்து சலாம் சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட கேட்டாங்க, என்ன செய்யுது இன்னைக்கு நான் துணுகையில் எப்போதும் அஸ்லாமும் அழைக்கன்னு சொல்லும்போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சலாம் சொல்லி நேரம் அவர்கள் மூலமாக அஸ்லாம் சொல்லி அதன் மூலமாக பதில் வாங்கி தானே என்னுடைய துணிகளை நான் எப்போதும் முடிக்கிற பழக்கம், இன்றைக்கி நான் அஸ்லாம் அழைக்கும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலையே, அவர்கள் நேரடி அந்த திரு லிகாவை நமக்கு பார்க்க முடியலையே, காரணம் என்ன, நீ ஏதாவது வேறு எங்கேயாவது எனக்கு சாப்பாடு கூட வாங்கி தந்துட்டீங்களான்னு கேட்டா. அப்போ சொன்னாங்க அவருடைய மனைவி, நாயகமே வா என்னுடைய கணவனார் அவர்களே, நமது கொஞ்சம் பக்கத்தில் ஒரு வீட்டிலேருந்து கொஞ்சம் ராலுடைய ஆணவர்கள் ரால் ஆணம் கொஞ்சம் வாங்கி உங்களுக்கு வைத்திருந்தேன், அதுதான் உங்களுக்கு சாப்பாடு தந்தேன்னு சொன்னாங்க. அது ஹராமோ ஹலாலோ ஏதோ ஒரு பிரச்சனை, அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு இல்லை. அப்போது தக்கா சாப்பாடு அழிவான்னு சொன்னாங்க, இனிமேல் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனுடைய ஒரு அமைப்பினால் தான் எனக்கு சல்லல்லாஹுடைய சந்திப்பு கிடைக்குது, அந்த இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக அனுப்பிச்சுன்னு கதையை சொல்லி காட்டுறாங்க, அந்த விஷயத்தை சொல்லி காட்டினாங்க. ஆக அன்பு சகோதரர்கள் இது மாதிரி தான் கல்வித்து நகர்கள் தான் சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் கூட நான் பெருமானாரை பார்க்காவிட்டால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பு எனக்கு எல்லாம் விட்டால் நான் முஸ்லீமாகவே நினைக்க மாட்டேன்னு சொல்லி காட்டுறாங்க. அம்பா நகர் அழிந்தவர்கள் அவர்கள் அருமையாக கல்வித்து நாயத்தை பற்றி அழகாக சொன்னாங்க. நான் இன்னும் ஒருபடி கடந்து சொன்னாங்க, நான் பெருமானாராக இப்படி நாயகன் சொன்னாகலாம்னு சொன்னேன், கல்வித்து நாயகம் இப்படி கேட்டாகலாம்னு கேட்டேன். அப்போ அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, இல்லை நான் பெருமானாராக பெருமானாருடன் நானாக என்று கொஞ்சம் கடப்பாக அந்த ஜதுபடி அமைப்பில் சொல்லி காட்டினாங்க. நான் பெருமானாருடைய மதுகராக பெருமானார் சல்லல்லாஹு என்னுடைய மதுகராக இல்லாவிட்டால் நான் காபிராகி விடுவேன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் சொன்னாங்க. அன்பு சகோதரர்களே, சஹாபாக்குடைய உள்ளவங்களாம் எப்படி இருந்திருக்கு நன்றாக சிந்திக்க வேண்டும். நாயகம் சொல்லாலும் அந்த காட்டிலும் மேட்டிலும் நினைத்துக்கிட்டு இருக்கிறான்டா, தொழுகையில் அவங்க முன்னாடி தானே இமாமத்து செய்கிறாங்க, அப்போல்லாம் நாயகத்தை நினைக்காமல் இருப்பாங்களா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிமிஷம் கூட நினைக்காமல் இந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்களா? அப்போ தொழுகையில் கண்டிப்பாக எவ்வளோ தூரம் நல்லா நினச்சிருப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் நினைக்கலாம் என்ன தான் சொல்கிறாங்க, ஒன்றுமே எனக்கு புரியலை சகோதரர்களே. எனவே அன்பு சகோதரர்களே, நாம் இந்த தபலீக் என்று சொல்லிக்கொண்டு அபுல் ஹசன் ஷாஹின் நாயகத்தின் அலி அல்லாஹனுடைய புனிதமான இந்த பேரையும் போட்டு அவங்களையும் இந்த மாதிரி அவங்க சொல்கிறதுலே கொஞ்சம் இதாக தெரியுது. எனவே அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தரீக்காவுடைய அமைப்பு என்ன, தபலீகுடைய போக்கு என்ன என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஷாதலியா இமாமுடைய தரீக்காக இருந்தாலும் சரி, மற்ற மஷாஹமுடைய தரீக்காக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வசீலா இஸ்திகாதா, எப்படி சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், எடுத்தவுடனே நேரம் அல்லாட்ட போல நாயகமே இப்படி இருக்கு என்ன செய்து கொள்ளலாம், நாயகமே இப்படி இருக்க சூழ்நிலை என்ன செய்து கொள்ளலாம் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தான் போனாங்க. அதுக்கடுத்து சஹாபாக்கள் அப்படி தான் வந்தாங்க. இப்படியே ஒரு அமைப்பில் வசீலா இஸ்திகாதாங்க ரீதியில் தான் பாரம்பரியாக வந்திருக்குது. அது மாதிரி தான் நம்ம ஷாதலி மாமுடைய அமைப்பும் அப்படி தான் இருந்துச்சு, நம்ம கௌதநாயத்துடைய அழியிலான காதிரியா தனிக்கோட அமைப்பும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இதை தபலீகில் இருக்கக்கூடியவர் யாராவது ஒத்துக்குறீங்களா, யாராவது அப்படி சொல்ல முடியுமா? அல்லாஹ் எழுதி வச்சுருக்காங்க, எனக்கு இப்போ கிதாப் ஆதாரமாகல, நான் ஏற்கனவே படித்த கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஒரு விஷயம், ஒரு ஒரு தர்காவில் போய் ஒரு ஜாரத்து பண்ணிட்டா அது ஒரு பெரிய ஷிர்க்கு. சலதாலை சொல்லுவோம் யாரும் சொல்லலாம் யாரும் பேரண்டா அது ஷிர்க்கான் குஃப்ரான் விதேத்தான். இது என்ன கூத்துன்னு ஒன்றுமே தெரியல. இது எப்படி இன்ஷால்லா நாளைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்படி கூப்பிடுறதுனால ஷிர்க்கான், அதனால் மோழுதும் வர மாட்டாங்களா, அதில் பெரிய ஷிர்க்கு விதேத்து இருக்கான். இப்போ என்ன ஷிர்க்கு விதேத்தம் கண்டாங்கன்னு தெரியல. ஏன்னா கஃபாரு குணம்னு இருக்குது, பாவங்களெல்லாம் மன்னிக்கக்கூடியவன நாயகத்தை பற்றி வந்திருக்கு, அதனால் பெரிய ஷிர்க்கு, அதனால் ஓதக்கூடாது, காபிரா பெறுவோமா? அப்போ அல்லாஹ் மட்டும் நாயகத்தை கஃபாருங்களாம் ரவுஃபுங்களாம் ரஹீம்களாம் என்ன அர்த்தத்தில் அவர்கள் பேசுகிறதும் அவங்க வச்சு நடக்கிறதும் மண்டைக்கு மூளைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவார்கள். அதுபோல் சில நேரங்கள் இருக்கிறது. அது போனால் அந்த நஜாத்துக்காரர்களும் அப்படி தான் பேசுவாங்க, அவங்க போகிற போக்கு தான் போய்கிட்டு இருப்பாங்க. ஜமாத் இஸ்லாமியிலும் அப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க. அட ஷரை என்ன, மார்க்கம் என்ன, பாரம்பரியம் எப்படி வந்திருக்கு, சஹாபாக்கள் சலதாலோசன சமூகத்தில் எப்படி இருந்தாங்க என்பதெல்லாம் பார்க்கறல. நம்ம போக்கு நம்ம அமைப்புக்கு ஒரு போக்கை பார்ப்போம். நம்முடைய நஃப்ஸு ஃபிரோன் எப்படி, அவன் நஃப்ஸு தான் பார்த்தான், அவனுடைய அமைப்பை தான் பார்த்தான், ஷரியத்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்தான் இல்லை. அந்த அடிப்படையில் தான் இப்போ உள்ள சில இயக்கங்கள், புதிது புதிதாக வந்த இயக்கங்கள்லாம் இப்படியெல்லாம் 1111 வந்து தொலைஞ்சானே இல்லையா, எத்தனை கர்ணு ஷெய்தான் சொல்லலாம்னு சொன்னாங்களே, அந்த வீணா போன ஊரில் நஜித்துங்கிற ஊரில் தான் அல்ல ஷெய்தானோட கொம்பு வந்து தொலையும், அந்த வந்து சொன்னதும் போதும் அவன் வந்தான், அதுலேருந்து வந்த சனியன் தான் அந்த சனியெல்லாம், இந்த சனியனெல்லாம் வந்த பிறகு தான் இந்த குழப்பங்களும் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது. அதற்கு முடி இஸ்லாம் அழகான முறையில் சல்லதாசன் சொன்ன மாதிரி அமைதியாக சாந்தமாக சந்தோஷமாக போய்கிட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனைகள்லாம் இந்த இதற்கு பிறகு தான் வந்தது. எனவே அன்பு சகோதரர்களே, இதெல்லாம் நல்ல முறையில் விளங்கி தரீக்காவுடைய அமைப்பு என்ன, மஷாஹமருடைய போக்கு என்ன என்பதை விளங்கி சஹாபாக்களுடைய என்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி
சலன சஹாபாக்குடைய அமைப்பை பார்த்து அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், ஃபைன் ஆமனூ பி பித்லி மா ஆமன்தும் பிஹி ஃபக்கத் ஹத்தரோ. சஹாபாக்களை நீங்கள் எப்படி ஈமான் கொண்டிருந்தீங்களோ அது மாதிரி அவர்கள் ஈமான் கொண்டிருந்தா தான் ஃபக்கத் ஹத்தரோ, நேர்வழி அடைந்தாங்க. இல்லாடி போனால் ஒயின் தோல்லும் ஃபைன்ஹோம் ஆகும் ஃபீஷக்கா, அதற்கு மாற்றம் வர்றதா அவங்க தொலைஞ்சு தான் போவாங்க, நாசத்துலாம் இருக்காங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டினான். அப்போ சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்தது நன்றாக சிந்திக்கணும். சஹாபாக்கள் ஃபைன் ஆமனும் அந்த மற்றவர்கள் ஈமான் கொண்டிருந்தால், தபலீகாரர்களோ அல்ல ஜமாத் இஸ்லாமிகளோ நஜாத்துக்காரர்களோ மற்ற 72 கூட்டம் இருக்க எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம தானே நான் உயிரையோட சலதாலசனம் மேலானவர்கள், தொழுகையில் மட்டுமில்லை எல்லா நேரத்திலையும் சலதாலசனம் வந்து நம்முடைய உயிரோட மேலாளர்கள்னு சொல்கிறது சுன்ன ஜமாதிரி கூட்டம். இதே அமைப்புலாம் சஹாபாக்கள் இருந்தாங்க, உயிரை விட சலதாலசனர்கள் மிகத்து மேலானவராக வைத்திருந்தாங்க. அதுக்கெல்லாம் நிறைய சம்பவம் இருக்குது. நம்மளாம் தெரிஞ்ச விஷயம்னா புகாரி ஷெரீஃபில் உமர்ல்தான் பற்றி ஹதீஸ் வருகிறது. ஒரு நாள் சலதாலசனம் வந்து கேட்குறாங்க, உமரே நீங்கள் எப்படி ஒரு நமக்கு கற்பிக்கிறதுக்காண்டி செஞ்ச வேலை அது, அதுக்காண்டி உமர்ல்தான் வந்து எப்படி என்னை பற்றி நீங்கள் எப்படி நாயகமே என்னுடைய உயிரை தவிர மற்ற எல்லாத்தையும் விட உங்களை அதிகமாக நேசிக்கிறேன், அப்போனா சரியாக வராது. அப்போ சலதான் சொன்னாங்க, எல்லாம் யுத்திமயமானுக்கண்டா அது சரியாக வராது. அப்போ நாயகமே உங்களுடைய என்னுடைய உயிரையோடு உங்களை நான் அதிகமாக மதிக்கிறேன்னாங்க. அப்போ தான் அல்லான கத்தாப்பத்தியமானுங்க கத்தம்மத்தியமானுக்குன்னு சொன்னான். இப்போ தான் உங்களுடைய இமா நிரப்பமானுச்சுன்னு சொல்லி சலதாலசனமுக்கு உமர்ல்தான் அவர்களுக்கு சலதாலசனம் சொல்லி காட்டாங்க. ஆக அன்பு சோகர்களை உயிரை விட உயிருங்கும் போது மறு என்ன பிரச்சனை வேண்டி இருக்குது, என்ன சொத்தா சுகமா, இதை பற்றி இன்னொரு இடத்துல 10-ஆம் அஞ்சத்தில் வரும், அப்போது நான் பேசிக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். எனவே அதையெல்லாம் விட எல்லாத்தையும் விட உயிரையே விட மிக பெரிதாக உன்னதமாக பெருமானா சலாசன் நினைக்க வேண்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இப்படி தொழுகை நினைக்கிறத விட நாய் பன்றி கழுதையை நினைக்கிறத விட அதுவும் ஒரு பெரிய ஆள் சொல்லியிருக்காங்க, ஒரு படித்தவஞ்சு இருக்காங்க, அதுவும் ஒரு ஷேகு தரீக்கா பெரிய சூபி சுந்தரம் பிள்ளைலாம் சொல்கிறாங்களே, கொஞ்சம் கூட ஏசிக்க முடியல ஒரு பெரிய ஆள் இதை சொல்வாராம், அவர் எப்படி பெரிய ஆளாக இருந்திருப்பார். அது மட்டுமா சொல்கிறாரு, சரி தொலைஞ்ச போகணும் விட்டுனாலும் கூட சரி ஏதோ பார்ப்போம், மற்ற அவர் கூட்டம் கோத்தனை எல்லாம் அவருடைய ஷேக் ரஷீத் அகமது கங்கோஹின் இருக்காரு, அவருக்கு முன்னாடி இல்லியாசிகள் யாராரோ நிறைய பேர் இருக்காங்க, பேரை சொல்ல எனக்கு தெரியாது. இம்புட்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சாதா சீதா ஆத்மீகேயா, சாதா சீதா மனிதர் தானே அவர்கள்லாம். நம்ம இப்படி சலதாலசன் நினைக்கிறோம், சஹாபாக்கள் இப்படி உயிருக்கு மேலே நினச்சிருந்தாங்க. அந்த சலதாலசன் மேராஜுக்கு ஹிஜரத்துக்கு போனோம்னு சொன்னால் தூக்கமே இல்லை, வீட்டு கதவுலே ஒட்டிக்கிட்டே ரெண்டாக நாரங்க போடாமல் அவ்வகிற செய்திகள்லாம் போக சொல்கிறாங்க. சாதா சீதா ஆத்மியா, நாமும் அவர்கள் நம்ம மாதிரி தான் அவங்க சாதா சீதா மனுஷனா, பின்னாடி உள்ளது கூட அவளுக்கு தெரியாது, சோத்துக்கு பின்னாடி கூட தெரியாது. ஜெயிதுன்னு உதாரணம் வேற போட்டுக்காரன் ஜெயிது அமர் இருக்கிறானா, இவர் இப்போ ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசமும் அதே மாதிரி தான். ஆனால் நாயகத்துக்கு நம்மளோட எந்த வகையிலும் மரியாதை இல்லை, என்ன பைத்தியகாரத்தை நம்மளும் தெரியலை. அன்பு சகோதரர்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹாலா அந்த வீணா போன கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றினா அது வரைக்கும் மிக சந்தோஷம். அல்லாஹாலுக்கு மிக சுக்ரியா கட்சியாக கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹாலா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ராஜா பாட்டை தான் ஈமானுடைய பாட்டை, எந்த ஒரு ராஜா பாட்டை சொர்க்கத்துடைய பாட்டை என்று சொன்னார்களோ அந்த சுன்னத் ஜமாஅத்துடைய பாட்பாட்டிலே நாம் எல்லாம் நிலைத்திருப்பதற்கும் அல்லாஹாலா நாம் அனைவருக்கும் அவருடைய நல்ல நேரான பாதையிலே நடந்து அவருடைய நல்ல சாலிஹீன்கள் கூட்டத்தில் சேர்வதற்குரிய தௌஃபீக் செய்வானாக என்று வேண்டியவனாய் என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.